இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு அறிவியல் மன்றத்துக்கு வந்து முதல் நன்றி. அப்புறமேட்டு இந்த 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 நிகழ்ச்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அனைவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இந்த நான் ஸ்டேட்ட டாபிக்கே போயிடுறேன். நான் ஆக்சுவலி வந்து இந்த லெக்சர்ல வந்து நான் வந்து ஒரு பெரிய கதை சொல்ல போறேன். அதாவது அறிவியல் மூலமாக நமக்கு வந்து வரலாறு அப்படிங்கிறதுல வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பொதுமக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கீழடி பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு மேலே இருக்கிற ஒரு ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு இயற்கைய வரலாறு பற்றி பேச போகிறோம். அதாவது நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு இருக்கிற பல கேள்விகள். அப்போது நம்ம வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து பரிணமித்து அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா விட்டு வெளியே வந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. இதே நம்ம வந்து ஒரு ஒரு டைம் மிஷின் மாதிரி எடுத்துட்டு பின்னாடி போக 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 இந்த கதை வந்து வேற மாதிரி போகும். பல கண்டங்களுக்கு போகும். பல கண்டங்கள் இப்போ இருக்கிற கண்டங்கள் அப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இந்த விஷயத்துல வந்து நம்ம அந்த பூமியோட கதை, அதாவது பூமியில இருக்கிற உயிர்களோட ஒரு கதை, அந்த கதைகளை வந்து நம்ம வந்து நான் வந்து இந்த லெக்சர்ல வந்து தொல்லுயிர் எச்சங்கள் அதாவது ஃபாசில்ஸ் மூலமாக சொல்ல போறேன். ஸோ இந்த லெக்சர் வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்கேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு கதை, அதாவது பொதுவான ஒரு கதை. அந்த பொதுவான கதை நான் சொல்றது பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு கதை. இப்ப பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் எழுதுற சிலப்பதிகாரமா இருக்கட்டும், கம்பர் எழுதுன ராமாயணமா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சுருக்கமாக சமரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரெண்டு வரையில நம்ம சொல்லிடலாம், இந்த கதை இப்படிதான் நடந்தது. அதாவது தீர்ப்பை தவறாக சொல்லிய பாண்டியனால கண்ணகி மதுரை ஏற்றாள். இது வந்து சிலப்பதிகாரத்தோட ஒரு லைன்ல முடிக்கிற ஒரு விஷயம். ஸோ அதே அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் நான். ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல கிளை கதைகள் நிறைய இருக்கும், பல டீட்டெயில்ஸ் இருக்கும், பல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆராய ஆராய பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நேரம் கருதி ஒரு முடிந்த அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த லெக்சர் முடிஞ்ச உடனே வந்து என்னிடம் இருக்கும் தொழில் எச்சங்கள், மிகவும் பழமையான தொழில் எச்சம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் 2 வருடங்கள் பழைய ஒரு தொழிலச்சம் ஒன்று இருக்கு. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைனோசர் பற்கள் எலும்புகள்லாம் இருக்கு, அதையும் வந்து உங்கள்கிட்ட நேரிலே காட்டுறேன் நான். ஸோ முதல்ல வந்து என்னோட ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இதுல வந்து ஒரு உயிரின் ஒரு பயோகிராஃபி, அதாவது உயிரோட ஒரு ஒரு வாழ்க்கை வரலாறு, உயிர் எப்போ எந்த காலத்துல தோணுது அது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல வாழ்ந்த விலங்குகள், இன்னைக்கு வந்து நம்ம டைனோசர்கள் பத்தி பேசுறோம், இந்த ஜுராசிக் பார்க் படத்துல பாத்தீங்கன்னா டைனோசர் எல்லாம் வருது. ஆனா இந்த டைனோசர்கள் எப்படி வாழ்ந்தது அப்படிங்கறத இந்த காலகட்டத்துல வாழ்ந்தது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அது அந்த வகை விலங்கினங்கள் விட்டுட்டு சென்ற ஒரு தொழுவீர் எச்சங்கள், ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாட்டிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆழ்கடல்ல வாழும் ஒரு வகையான ஒரு தலைக்காலி உயிரினம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அதே அந்த அதோட ஓடு, அதோட ஷெல்லு ஒண்ணு இருக்கு, அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கல்லு மாதிரியே அதே மாதிரி ஒரு ஒரு வகையான ஒரு ஓடு இருக்கு. ஸோ இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையா இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் ஓட அந்த கரையில வந்து இறந்து போன ஒரு நாட்டிலஸோட ஓடு. ஆனா இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு தொழிற்சம், அது வந்து நம்மளோட அரியலூர், அதாவது அரியலூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடல் கடியில இருந்தப்போ அந்த கடல்ல வாழ்ந்த ஒரு நாட்டிலஸோட ஒரு தொழிற்சம் தான் அது. ஸோ தொழிற்சங்கள் எப்படி உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விலங்கினம் வந்து அந்த தொழிற்சம் ஒரு இதா படிமப்பறை ஒரு ஃபாசிலாக ஒரு விலங்கினம் மாறுறதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த விலங்கினம் இறக்கணும். ஸோ இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நீர்நிலை பக்கத்துலயோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதை படிமங்கள் இந்த ஃபாசில்ஸ்ல எந்த வகையான ஃபாசில்ஸ் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள். ஏன்னா கடல்வாழ் உயிரினங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கடினமான ஓடு ஒண்ணு இருக்கும். ஸோ கடினமான ஓடு வந்து உடனடியாக தொழிற்சமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைசரடாப்ஸ் ஒரு டைனோசர் வந்து ஒரு நீர்நிலை பக்கத்துல இறந்து போகுது. ஆனா இறந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனடியாக ஒரு மண்ணால மூடப்பட வேண்டும். ஸோ ஏன்னா சீக்கிரமாக மூடப்படாட்டி அந்த அந்த அதோட சாஃப்ட் பார்ட்ஸ் அதாவது தசைகள் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கி போயிடும், பாக்டீரியாவோட எஃபெக்ட்னால மக்கி போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற வகையான விலங்குகள் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன உடம்பை வந்து சாப்பிட்றதுனால அந்த எலும்புகள் வந்து ஸ்கேட்டர் ஆகிறதுனால அந்த ஃபாசிலைசேஷன் ப்ராசஸ் தடைப்படும். ஆனாலும் அதையும் மீறி ஒரு விலங்கினம் வந்து இறந்த உடனே அந்த முழுதுமாக மக்கி போறதுக்கு முன்னாடி உடனடியாக ஒரு மணலால மூடப்பட்டால், அதாவது ஒரு ஆத்தம் ஒரு ஆறோட கரையிலையோ இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய நீர் நிலை ஒரு லேக்லயோ இல்லாட்டி கடல் ஓரத்துலயோ இறக்குறப்போ
உடனடியாக மூடப்படும். ஸோ உடனடியாக மூடப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய லேயர் ஆஃப் ராக்லாம் டெபாசிட் ஆகும். நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாறைகள் மூலமாக அந்த பாறைகள் வழியாக நிறைய தண்ணீர் அந்த வாட்டர் வந்து உள்ள வந்து இன்க்ளூஷன் ஆகும், அந்த அந்த சீப் ஆகும். அந்த தண்ணீர் கீழே வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணீரோட நிறைய மினரல்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த மினரல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த எலும்பு அந்த எலும்பு அந்த விலங்கோட எலும்புல இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் கொண்டு ரீப்ளேஸ் செய்யப்படும். இது வந்து மினரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்கிறதுக்கு வந்து பலாயிரம் வருடங்கள் ஆகும். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஃபாசில் ஒரு தொழிற்சம்னு எதை சொல்ல முடியும் அப்படின்னா எந்த ஒரு எலும்போ ஒரு 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 சிப்பியோ 10,000 வருஷத்துக்கு மேல பழமையான ஒன்று வந்து ஒரு ஃபாசில்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த 10,000 வருடம் தாண்டி போக போக அந்த நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சமாக மாறும். அதுக்கப்புறம் அந்த தொழிற்சங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியவாசி மண்ணுக்குள்ளதான் இருக்கும். ஆனாலும் இந்த பூமி வந்து ஒரு டைனமிக்கான ஒரு ஏரியா. இன்னைக்கு கடலா இருக்கிறது நாளைக்கு கடலா இருக்காது, இன்னைக்கு மழையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மழையா இருக்காது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் வந்து ஒரு உலகின் மிகப்பெரிய ஒரு ஒரு மவுண்டன். அந்த எவரெஸ்ட் உச்சியில போய் பார்த்தீங்கன்னா நிறைய கடல் வாழ் உயிரினங்களோட தொழிற்சங்கள் நிறைய கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எவரெஸ்ட் இன்னைக்கு எவரெஸ்டோட உச்சியில இருக்கிற பாறைகள் எல்லாமே கடல் அடியில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு வகையான பாறைகள். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து ஒரு ரீசைக்ளிங் நடந்துட்டே இருக்கும். இன்னைக்கு கண்டங்கள் நகர்ந்துட்டே இருக்கும். அப்படி நகர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து 6 வழிமா தடம் மாறி போகும். இன்னைக்கு ஒரு இடத்துல போயிட்டு இருக்காரு, நாளைக்கு வழி மாறி இன்னொரு இடத்துக்கு போகும். அப்படி போறப்போ எரோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். அந்த எரோஷன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாறைகள்லாம் அடித்து செல்லப்பட்டு அதுல இருக்கிற அந்த ஃபாசில் அந்த தொழிற்சங்கள் வந்து நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி வெளியே தெரிய ஆரம்பிக்கிறப்போ புதை படிமையாக இருக்கு, அதாவது பேலியன்டாலஜிஸ்ட் சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தொழிற்சங்களை வந்து கவனமாக எடுத்து ஆராய்ந்து அந்த விலங்கினம் எப்படி வாழ்ந்தது, எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து அவங்களால அறிய முடியும். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து ஒரு இன்னைக்கு சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மலையை பார்க்குறீங்க. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஒரு லேயர் இருக்கும். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பாறைகள் ஒன்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பாறைகள் ஒன்று இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஒரு பாறைகள் இருக்குது. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிமெண்ட்ரி மவுண்டன், அதாவது படிம பாறைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மலை. இந்த மலையை நான் சாதாரணமாக நம்ம பார்த்துட்டு இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய புதைப்படிமங்கள் நிறைய தொழிற்சங்கள் நிறைய கிடைக்கும். இந்த மலையில் எந்த வகை எந்த பாறைகள் முதல்ல உருவாச்சு, எந்த பாறைகள் லேட்டராக உருவாச்சு அப்படின்னு கேட்குறப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கே நீங்கள் வந்து ரோட் கட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது மலைகளை குறைந்து ரோடு போட்டிருப்பாங்க. அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய லேயர் தெரியும். அந்த லேயரை வந்து எந்த லேயர் முதல்ல செட்டில் ஆச்சு, எந்த லேயர் வந்து ரொம்ப ரீசெண்டாக உருவானது அப்படின்னு தெரியறதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஜியாலஜி புவியியல்ல பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஒரிஜினல் ஹரிசாண்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேக் இருக்கு. அந்த கேக்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லேயர் இருக்கு. இந்த 6 லேயர்ல வந்து அந்த கேக்கை தயாரித்தவர் முதல்ல எந்த லேயரை கீழே வச்சாரு அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக கடைசி இருக்கிற அந்த டார்க் ப்ளூ லேயரை சொல்லலாம். ஸோ அந்த டார்க் ப்ளூ லேயரை வந்து ஒரு 5 மணிக்கு வைக்கிறாரு அப்படின்னா 5:01 வந்து அந்த ப்ளூ கலர் லேயர் வைக்கிறாரு, 5:02 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அப்புறமும் ஒவ்வொரு லேயர் வைக்கிறாரு. இப்போ இந்த பச்சை கலர் லேயர்ல வந்து நான் ஒரு ஃபாசில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இந்த செகப் கலர்ல ஒரு இந்த லேயர்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபாசில் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா அந்த செகப் கலர் ஃபாசில் வந்து ரொம்ப ரீசெண்டான ஃபாசில், அதை விட வயது கூடினது பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஃபாசில். ஸோ இது வந்து ஒரு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிஃப்ரெண்டான லேயர் பார்க்குறப்போ மேலே இருக்கிற லேயர் முடிந்த அளவுக்கு வந்து அதாவது இந்த மலைகள் உருமாற்றம் அடையாமல், அதாவது டெக்டானிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கண்ட நகர்வு மூலமாக உருமாற்றம் அடையாமல் இருந்தது அப்படின்னா மேலே இருக்கிற பாறைகள் வந்து ரொம்ப வயது குறைந்த பாறைகள், அதுக்கு கீழே போக போக அதோட வயது கூடிட்டே போகும். இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு மலை. இந்த மலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடல் அடியில், அதாவது தெத்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு ஒரு ஓஷன் இருந்தது. அந்த பெரிய கடல் அடியில் உருவான பாறைகள் தான் இந்த பாறைகள். இதில் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 6.5 கோடி வருஷம் பழைய பாறைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 கோடி வருஷம் பழைய பாறைகள், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாறைகள் பார்த்தீங்கன்னா 7 to 8 கோடி வருஷம் பழைய பாறைகள். இந்த செகப் கலர் பாறைகள் பார்த்தீங்கன்னா இக்னியஸ் ராக்னு சொல்லுவாங்க, அதாவது பூமிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லேயர் இருக்கும், கிரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, கோர்னு சொல்லுவாங்க. அந்த மேண்டில் பார்த்தீங்கன்னா பாறைகள் வந்து உருகுன பாறைகள் நிறையா இருக்கும். அந்த அந்த ஒரு அந்த பாறைகள் வந்து வெளியே வரப்போ குளிர்ந்து உடனடியாக பாறைகளாக மாறும். ஸோ இக்னியஸ் ராக்னு சொல்லுவாங்க. ஆனால் இக்னியஸ் ராக்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழிற்சங்களும் கிடைக்காது. ஆனால் செடிமெண்ட்ரி ராக்னு சொல்லுவாங்க, அதாவது நீர்நிலைகளில் இல்லாட்டி கடல் அடியில் படியும் பாறைகளில் பார்த்தீங்கன்னா நிறையா தொழிற்சங்கள் கிடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதாவது நாளைக்கே நம்ம வந்து ஒரு தொழுவேர் அச்சம் எங்க கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, படிமப்பாறைகள் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து தொழுவேர் அச்சங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய டைம் பீரியட் சொல்றேன். இந்த புவியியல் விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்தோட வரலாறை வந்து நிறைய டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோங்க, இந்த உலகத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பக்கம் உள்ள ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு லீனியராக முதல் பக்கத்துல ஆரம்பிச்சு கடைசி பக்கம் வரைக்கும் நம்ம போய், இப்ப நம்ம வந்து கடைசி பக்கத்துல இருக்கோம், இன்னும் நிறைய பக்கங்கள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய சாப்டர்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட ஒவ்வொரு கதைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உலகம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றினது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3.5 பில்லியன் வருஷங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிதாக எதுவும் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இதை வந்து விஞ்ஞானிகள் வந்து த போரிங் பில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போரிங் பில்லியன்ல பாத்தீங்கன்னா உயிரினம் வந்து ஒரு சின்ன பாக்டீரியாவை தர, ஒரு சிங்கிள் செல் அனிமலை தவிர பெரிதாக எந்த ஒரு மாற்றமும் அடையல. ஆனா அந்த இதை வந்து ஒவ்வொரு சாப்டரா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த புவியியலாளர்கள் வந்து ஒவ்வொரு சாப்டரா பிரிச்சிருக்காங்க. இதுதான் அந்த சாப்டர். சோ இப்ப வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த இந்த டைம் வந்து நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, இது வந்து டீப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட மனித மூளை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டைம் ஸ்கேல்ல வந்து யோசிக்கிறதுக்காக ப்ரோக்ராம் பண்ணது கிடையாது. நம்மளால பாத்தீங்கன்னா இப்ப வந்து இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும், 2 நாளுக்கு முன்னாடி காலையில என்ன சாப்பிட்டேன் ஞாபகம் இருக்கும், ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளோட மனித மூளையினால ஒரு நாட்கணக்குலயும் வாரக்கணக்குல மட்டும்தான் நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும். ஆனா அதை தவிர 1000 கணக்கான வருடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால கிரகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட அண்டத்தோட வரலாறு வந்து 1 வருஷத்துக்குள்ள நம்ம சுருக்கிக்கலாம். அந்த 1 வருஷத்துக்குள்ள சுருக்குனா ஒரு வினாடி வந்து 437 வருஷங்கள் ஆகும். ஸோ ஜனவரி 1 வந்து ஒரு பெரும்படிப்பு பிக்பேங் மூலமாக இந்த அண்டம் எல்லாமே உருவாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் தாண்டி மே மாசம் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட மில்கி வே பால்வெளி வீதி உருவாகுது. அப்புறமேட்டு சூரிய குடும்பம் வந்து செப்டம்பர் மாதம் தான் உருவாகுது. அப்படி செப்டம்பர் மாசம் உருவானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாசம் கழிச்சு ஒரு 10 மாசம் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா முதல் செல் உயிரி வந்து உருவாகுது. இது பாத்தீங்கன்னா 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி. அப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் 1 வந்து பாலினங்கள், அதாவது செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம், ஆணினம் பெண்ணினம் அப்படிங்கிறது வந்து தோன்றுனது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் 12 அது வந்து ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 1 தான் முதல் முதலாக ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனா ரொம்ப கம்மியான அளவுல தான் ஆக்சிஜன் இருந்தது. ஆனா டிசம்பர் 1 மட்டும்தான் ஆக்சிஜன் அதிக அளவுல வந்து சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான பாக்டீரியா வந்து இந்த அட்மாஸ்பியர்ல வந்து டெபாசிட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 19 முதல் செடியே உருவாகுது. முதல் டைனோசர்கள் பரிணாமம் அடைகிறது வந்து டிசம்பர் 23, அது பாத்தீங்கன்னா ஒரு 20 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி. அப்புறம் 25 முதல் பாலூட்டிகள், 26 பறக்கும் டைனோசர்கள் பறக்கும் பறவைகள். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 27 டைனோசர்கள் உருவானதுக்கு அப்புறம் தான் முதல் பூவே வருது. அப்புறமேட்டு 28 டிசம்பர் வந்து டைனோசர்கள் முற்றிலுமாக அழியுது, அதாவது 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி. டிசம்பர் 29 மனித மூதாதையர்கள் பரிணமித்தவர்கள், இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி. அப்புறமேட்டு முதல் கற்கருவிகள் எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா டிசம்பர் 30 6:05 முதல் கற்கருவிகள், இது வந்து ஒரு 3 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ முதல் மனிதன், அதாவது முதல் வகையான மனிதன் வந்து டிசம்பர் 31 தான் உருவாகிறான். ஆப்பிரிக்கா விட்டு நம்ம எப்போ வெளியே வரோம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஆப்பிரிக்கா விட்டு வெளியே வரோம். அந்த அது எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 ராத்திரி 10:21. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பழமையான குகை ஓவியங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்டுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நடக்குது. விவசாயம் 14,000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து லெவாண்டன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஏரியா சிரியா அந்த ஏரியால வந்து விவசாயிகள் வந்து முதல் முறையாக விவசாயம் பண்றாங்க. அந்த 14,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது வந்து வெறும் 6 செகண்டுக்கு முன்னாடி. அந்த 6 செகண்டுக்குள்ள அந்த 16,000 வருடங்கள் வந்து சுருக்கிடலாம். சோ பாத்தீங்கன்னா கீழடி வந்து 2,000 வருடங்கள் படுது, அது வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்ட் வரும். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பெரிய கோவில் 1,000 வருஷங்களுக்கு முன்னாடி கிட்ட வந்து 1 செகண்ட். இப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த இதான் நம்ம காம்ப்ரிஹெண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம். ஆனாலும் நம்ம மனித மூளை வந்து இந்த பெரிய டைம் பீரியட் வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். இது வந்து ஒரு ஜென்ரலான உறவு. இதை வந்து கார்ல் சேகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க அஸ்ட்ரானமர், அவர் வந்து 1977 இருந்து டிராகன்ஸ் ஆஃப் ஈடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துல வந்து இந்த ஒரு மாதிரியை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உயிரினங்கள் தோன்றினது. ஸோ இது பாத்தீங்கன்னா
இந்த ஸ்லைட்ல காட்டுற முக்காவாசி பாறைகள் அப்புறமேட்டு தொழுவிரச்சங்கள் எல்லாமே ஒண்ணு நம்ம கலெக்ட் பண்ணது, இன்னொன்னு நம்ம நேரிலே போய் பார்த்தது. ஸோ உலகத்திலே பாத்தீங்கன்னா மிக பழமையான பாறை உலகம் வந்து பாத்தீங்கன்னா 4.6 பில்லியன் வருடங்கள் பழசு. இதுல பாத்தீங்கன்னா இந்த அகாஸ்தா நைஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஒரு வகையான பாறை கனடால கிடைக்கும். இந்த ஒரு பாறை தான் இருக்கிறதுல இன்னாக்ட் கிரஸ்டல் ராக் சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு பாறைகள் வந்து ஒரு கன்வெக்ஷன் அப்படின்னு ஒரு சைக்கிள் மூலமாக ஒரு பாறை ஒரு கண்டங்கள் உருவாகும், ஒரு ஒரு நிலம் உருவாகும். சில பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நிலம் வந்து இன்னொரு நிலத்து கீழே போய் அந்த நிலம் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டுரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலகம் தோன்றினதுக்கு அந்த பூமி தோன்றினப்போ உருவான பாறைகள் எதுவுமே நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாறைகள் வந்து இன்னும் சர்வைவ் ஆகி இருக்கிறது. அது வந்து அகாஸ்தா நைஸ்ன்னு சொல்லிட்டு உலகின் மிக பழமையான பாறை வந்து அகாஸ்தா நைஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் உயிரினங்கள் வந்து தோன்றினது. இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான ஆதாரங்கள் இருக்கு. ஒன்னு வந்து தொல்லுயிர் ஆதாரங்கள், பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா தொல்லுயிர் அச்சங்கள் மூலமாக எந்த உயிரினங்கள் முதல்ல தோன்றுது, அதாவது உலகின் மிக பழமையான தொல்லுயிர் அச்சம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பில்பரா ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு பாக்டீரியா அந்த ஸ்டொமட்டோலைட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டொமட்டோலைட் பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியா உருவாக்குன ஒரு வகையான ஸ்ட்ரக்சர் தான் இன்னும் ஃபாசிலைஸா கிடைக்குது. ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து உயிரினம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.7 to 4 billion வருடங்களுக்கு முன்னாடி உருவாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மூலக்கூறியல் அதாவது மாலிகுலர் எவிடன்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா DNA, நம்மளோட DNA மரபணு. இந்த ஆராய்ச்சி அந்த மரபணு வந்து நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்போ கிட்டத்தட்ட 4 billion வருடங்களுக்கு முன்னாடி முதல் உயிரினம் நம்மளோட மூதாதையர், அதாவது இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கும் அனைத்து வகையான விலங்குகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மூதாதையர், ஒரே ஒரு சிங்கிள் செல். அந்த சிங்கிள் செல்ல இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிற யானைகளோ முதலைகளோ டைனோசர்களோ மனிதர்களோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் செல்ல இருந்து உருவாகி வந்திருக்கோம். அந்த ஒரு சிங்கிள் செல் எப்ப வாழ்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 billion வருடங்களுக்கு முன்னாடி. இந்த ஆதாரங்களை வச்சு பாக்குறப்போ அதாவது பூமி தோன்றி வெறும் ஒரு 600 million வருடங்களுக்குள்ளாவே உயிரினம் தோன்றிடுச்சு. ஸோ அதனால சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இதனால இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா உயிர் வந்து மற்ற இடத்துலயும் தோன்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால வந்து இந்த ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்காவசி இந்த அந்த ஹாலிவுட் படத்துல காட்டுற மாதிரி பச்சை கலர்ல வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ற மாதிரிலாம் ஏலியன்ஸ் நம்ம இன்னும் யோசிக்க கூடாது. ஒருவேளை மார்ஸ்லயோ இல்லாட்டி இன்னொரு வேற கிரகத்திலயோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் வேற்று கிரகவாசிகள் இருக்கலாம். ஆனா அவங்க நம்மள மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு சின்ன பாக்டீரியாவாவோ இல்ல ஒரு புரோட்டோசோவா மாதிரியோ ஒரு சின்ன ஒரு யூனிசெல்லுலார் ஒரு சிங்கிள் செல் அனிமலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்புறமே பாத்தீங்கன்னா கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. ஸோ பாத்தீங்கன்னா 4 billion வருடங்களுக்கு முன்னாடி உயிரினம் தோன்றினாலும் ரொம்ப பல காலங்களுக்கு பல ஆயிரம் பல கோடி ஆண்டுகளுக்கு பாத்தீங்கன்னா கடல்ல பாத்தீங்கன்னா ஒரே சிங்கிள் செல்லாவே இருந்தது இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எதுவுமே நடக்கல. திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த போட்டோசிந்தசிஸ் எல்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைனா பாக்டீரியா அப்படின்னு ஒரு வகையான பாக்டீரியா என்ன ஆகுது அப்படின்னா இந்த நிலத்துல இருந்து அடித்து வரப்பட்ட எரோஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அந்த எரோஷன் என்ன ஆகுது அப்படின்னா நிலத்துல இருந்து நிறைய மழை பெய்யுது. அதன் மூலமாக நிறைய இரும்பு தாதுக்கள் அந்த இரும்பு தாதுக்கள் வந்து கடல்ல அடிச்சுட்டு வரப்படுது. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து அதிக அளவுல உற்பத்தி ஆகுது. இந்த உற்பத்தி ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா இதை வந்து ஒரு பை ப்ராடக்ட் சாதாரணமாக ஒரு மெட்டபாலிசம் செய்து அந்த பை ப்ராடக்டான ஆக்சிஜனை வெளியிடுது. ஸோ இந்த ஆக்சிஜன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இரும்போட ரியாக்ட் பண்ணி அதை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ அதை ஆக்சிடைஸ் பண்ணதுனால இன்னைக்கு நம்ம ஆஸ்திரேலியா அப்படியோ இன்னும் சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா பேண்டட் அயன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பேண்டட் அயன் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம துரு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த காலகட்டத்துல வந்து நிலத்துல இருந்து அடித்து வரப்பட்ட அந்த இரும்பு தாதுக்கள் வந்து துரு பிடித்து கடலுக்கு அடியில செட்டில் ஆகுது. இது வந்து ஒரு 10 வருஷமா 15 வருஷமா நடக்கல, பல ஆயிரம் லட்சம் ஆண்டுகளாக நடந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பேண்டட் அயன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல லேயர் சிகப்பு கடல்ல பாத்தீங்கன்னா டைகர் ஐ ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியால பில்பரா அப்படின்னு ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இரும்புக்காக இன்னைக்கு அதை வெட்டி எடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பேண்டட் அயன் ஃபார்மேஷன் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 billion வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஆக்சிஜன் உருவானது அப்படிங்கறத நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் திருப்பியும் வந்து ஒரு நியோ புரோட்டோசோயிக் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 700 million வருஷங்களுக்கு முன்னாடியே நடக்குது. அது வந்து ஒரு ஆர்கானிக் இதனால நடக்கல, அது பாக்டீரியானால நடக்கல. அது வந்து ஒரு பிளேட் டெக்டானிக்னு சொல்லுவாங்க. கண்டங்கள் நகர்றதுனால உருவாக்கப்பட்ட ஆக்சிஜன் வந்து அந்த நியோ புரோட்டோசோயிக் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரைக்கும் 21% ஆக்சிஜன் வந்து நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆக்சிஜன் மாலிக்யூல்லையும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாலிக்யூலாவது அன்னைக்கு அந்த சின்ன பாக்டீரியா வந்து உருவாக்குன ஒரு விஷயம் தான்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோலிஃபரேஷன் பல்கி பெருகுதல். ஸோ இந்த என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு போரிங் பில்லியன் உயிர் தோணுன உடனே வந்து பயங்கரமாக ஒரு மாற்றங்கள் எதுவுமே நடக்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700 to 600 million வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எவல்யூஷனரி ஃபானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற உயிரினங்களில் சில மூதாதிரை சில அது அழிந்து முற்றிலுமாக அழிந்து போயிடுச்சு. இதெல்லாம் அன்னைக்கு தான் முதல் முதலாக இந்த சீனுக்கே வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா கேம்பிரியன் ஃபானா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 million ஆண்டுகளுக்கு முன்னாடி கேம்பிரியன் பீரியட்னு ஒன்று நடந்துச்சு. அங்கே உருவாகின பல விலங்குகள் பார்த்தீங்கன்னா ட்ரைலோபைட்னு ஒரு சில விலங்குகள்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 விலங்குகள் இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விலங்குகள் மட்டும்தான் தப்பிச்சு இன்னைக்கு நம்மளோட உயிரோடு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலியோசோயிக் ஃபானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அமோனைட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட் பார்த்தீங்கன்னா ஆந்தோசோ அந்த கோரல் ரீப்ஸு பிராக்கிய பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அந்த விலங்கினங்கள்லாம் தோன்றுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபானா இன்னைக்கு நம்மளோட உயிரோடு வாழும் அனைத்து உயிரினங்களும் வந்து கேம்பிரியன் பீரியடுக்கு அப்புறம் உருவாகி தப்பித்து பிழைத்த உயிரினங்கள் தான் இந்த 3 ஃபானா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மெரைன் ஃபானா மட்டும்தான் நான் சொல்றேன், கடல் வாழ் உயிரினங்கள்ல உள்ள முக்கியமான ஒரு ஃபானா. ஸோ இடியாக்கரன் பீரியட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போபால் அந்த ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா இடியாக்கரன் அந்த டைம் பீரியட்ல வந்து உருவான பாறைகள் நிறையா இருக்கு. ஸோ இடியாக்கரன்ல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கின்சோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு விலங்கினம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு க்வெஸ்டின் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னா இந்த விலங்கு வந்து ஒரு செடியா இல்லாட்டி ஒரு உயிரினமா அப்படின்னு ஒரு அதாவது ஒரு அனிமலான்னு தெரியாது. ஸோ இடியாக்கரன் ஃபானா வந்து ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு விஷயம். நமக்கு வந்து நிறைய தொழில் அச்சங்கள் கிடைத்திருக்கு, ஆனாலும் அதை பத்தி நான் நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இடியாக்கரன் ஃபானாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிரியன் ஃபானா அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது கேம்பிரியன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்வி பெரிய ஏகப்பட்ட கேள்விகள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக டிஸ்கஸ் பண்ணாங்க. அதாவது அந்த 3-4 பில்லியன் வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் எதுவுமே நடக்கல, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளில் பார்த்தீங்கன்னா விதவிதமான விலங்குகள் வந்து தோன்ற ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலோபைட் அப்புறமேட்டு ஒபாபினியான்னு சொல்லிட்டு ஒரு கீழே இருக்கிற ஒரு வகையான ஒரு இது, அனமலகாரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வகையான இது, இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்சிட்டி இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ஒரு ரொம்ப சிக்கலான உடலை கொண்ட ஒரு உயிரினங்கள் வந்து எப்போ தோன்றினது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை வந்து பரிணாமலர்ச்சியாக தப்புன்னு சொல்றதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அப்படிலாம் கிடையாது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான நிறைய பல காரணங்கள் நிறையா விஷயங்கள் இருக்கு. ஸோ ஆனால் கேம்பிரியன் ஃபானா இந்த கேம்பிரியன் பீரியட்ல தான் முதல் முதலாக காம்ப்ளெக்ஸ் உயிரினங்கள் ரொம்ப மிகவும் காம்ப்ளெக்ஸான உயிரினங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ கேம்பிரியன் ஃபானா இந்த கேம்பிரியன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா உலகம் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது கண்ட நகர்வு அதாவது கண்டங்கள் வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து நகர்ந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவே பார்த்தீங்கன்னா 2-3 மில்லிமீட்டர் பர் இயர் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-3 மில்லிமீட்டர் வந்து நார்த் நோக்கி நகர்ந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்ட நகர்வு மூலமாக நம்ம ரிவர்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா பல கண்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேர ஒரே கண்டமாக இருந்திருக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டங்கள் ரொடீனியான ஒரு கண்டங்கள் டொரேஷியா கோண்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டங்கள்லாம் இருந்தது. ஸோ இது வந்து கேம்பிரியன் பீரியட்ல வந்து அந்த காலகட்டத்தில் வந்து உயிரினங்கள் இப்படி இருந்ததுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இது வந்து என்னோட கலெக்ஷன்ல இருக்கிற 2 வகையான ஒரு ட்ரைலோபைட். இந்த லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா எல்ராத்தியா கிங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ட்ரைலோபைட். இந்த ட்ரைலோபைட் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பிரியன் பீரியடுக்கு அந்த டைத்துல வந்து உருவான பரிணமித்த ஒரு வகையான ஒரு கடல் வால் பூச்சி. இதுல இந்த ட்ரைலோபைட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலோபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 பாகங்கள் இருக்கும், அதாவது ஹெட் தொராக்ஸ் அப்டமன் ஒன்று இருக்கும், நிறைய கால்கள் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதோட கண்கள். அந்த கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டலைஸ்ட் கண்கள், அதாவது இன்னைக்கு வந்து நம்மளோட ஒரு சின்ன ஒரு பூச்சி பட்டர்ஃப்ளை எடுத்து பார்க்குறப்போ காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னு ஒன்று விஷயம் ஒன்று இருக்கு. அந்த காம்பவுண்ட் ஐஸ் மூலமாக அதாவது பல சின்ன சின்ன கிறிஸ்டல்களை வைத்து அது வந்து அந்த ஸோ இந்த உலகத்தை வந்து ரொம்ப கிளியராக அதாவது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கிளியராக பார்த்த முதல் உயிரினம் வந்து இந்த ட்ரைலோபைட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இந்த ட்ரைலோபைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ட்ரைலோபைட்டா இருக்கு, அதாவது நம்மளோட நகம் சைஸ்லயும் இருக்கும். சில ட்ரைலோபைட் பார்த்தீங்கன்னா 3-4 அடி நீளம் வரைக்கும் அந்த ட்ரைலோபைட்கள் இருந்திருக்கு. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் லிவிங் அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப காலம் வாழ்ந்த ஒரு வகையான உயிரினம் வந்து ட்ரைலோபைட் தான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆடோவிஷன் பீரியட். இந்த ஆடோவிஷன் பீரியட் வந்து 48 கோடியிலிருந்து 44 கோடி அந்த வருஷங்களுக்கு இடையில உருவானது. இந்த மெட்டாசோவன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு டைப் ஆஃப் அனிமல்ஸ் இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா மெட்டாசோவன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மெட்டாசோவன்ஸ்லாம் இந்த காலகட்டத்தில் தான் வந்து டைவர்ஸ் அதாவது பல்கி பெருகுது. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து டார்வியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் வந்து நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 46 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் மாதிரியே வந்து ஒரு நம்ம கனவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்த்தோகோன்
இந்த வலது பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த காயின் பக்கத்துல இருக்கிற ரெண்டு ஷெல்ல வந்து கிட்டத்தட்ட 46 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிந்து போன ஒரு வகையான ஆர்த்தோகோனோட ஷெல்லு. இது வந்து சில ஒரு 3-2 மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட அமீரகத்துல வந்து ராசல் கைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால வந்து தற்செயலாக கண்டுபிடித்த ஒரு விஷயம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சைலூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட். இந்த சைலூரியன் பீரியட்ல தான் முதல் முதலாக செடிகள் வந்து உருவாகுது. ஸோ நமக்கு வந்து இன்னும் ஒரு பல பெரிய இன்ட்ரீக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நினைப்போம் செடிகள் தான் முதல்ல உருவானது, ஸோ உயிரினங்கள் தோன்றதுக்கு முன்னாடி செடிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்த காலகட்டத்துல வந்து செடி அந்த கடல்வாழ் உயிரினங்கள் உருவானது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடல்ல இருந்து நிலத்துக்கு வந்து மாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான சிம்பிள் செடிகள் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேர் உள்ள ஒரு செடிகள் வாஸ்குலர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்குலர் பிளான்ட் வந்து ரொம்ப ரீசெண்டா தான், அதாவது பாத்தீங்கன்னா ஜியோலஜிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு 46 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த செடி வந்து நிலத்துக்கு வருது. ஸோ அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிவோனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்கு. அந்த டிவோனியன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா முதல் ஆம்பிபியன்ஸ் அந்த காலகட்டத்தில் தான் கடல்ல இருந்து நிலத்துக்கு வந்து உயிரினங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இந்த டெட்ராபாட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த சீ டு லேண்ட் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்லே இருந்த உயிரினங்கள் வந்து சில பல காரணங்களுக்காக, அது என்ன காரணம்னு அப்புறம் இன்னொரு லெக்சர்ல சொல்லுவோமோ, அந்த காரணங்களுக்காக என்ன ஆகுது அப்படின்னா நிலத்தை நோக்கி போகுது. நிலத்தை நோக்கி போகிறப்போ பரிணாம வளர்ச்சி அடைந்து அதோட கால்கள் லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் லெக்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடுத்து போகுது. அதே காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஜாட் ஃபிஷ், அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா தாடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது அந்த காலகட்டத்தில் தான் தாடைகள் உள்ள மீன்கள் வந்து உருவாகும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோல இருக்கிறது பார்த்தீங்கன்னா டங்க்லாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு மிகப்பெரிய மீன். இந்த டங்க்லாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்மளோட அதோட தொழிற்சங்கள் நமக்கு நல்லா ரொம்ப கிளியராக கிடைக்குது. அதோட தலை பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பகுதி ஃபுல்லாகவே ஆர்மர்டு ஒரு இது, அதாவது ஒரு ஒரு நம்மளோட ஆர்மி டேங்க் மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ஓடுகளால் உருவாக்கப்பட்ட தலை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ப்பான ஒரு பல் இருக்கும். ஸோ இது வந்து டங்க்லாஸ்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் வந்தது. ஆனால் டங்க்லாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அழிந்து போயிடுது. நமக்கு இன்னும் ஏன் டங்க்லாஸ்டர்ஸ் அழிஞ்சு போனது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்கு. இது வந்து இன்னொரு வகையான ஒரு டிவோனியன் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு வகையான ஒரு ட்ரைலோபைட். இந்த ட்ரைலோபைட் நான் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு சின்ன ஒரு பாறை மட்டும் தான் கொடுத்தாங்க. அந்த பாறையை நம்ம உடச்சு தான் எடுக்கணும், அதாவது நம்ம வந்து கான்க்ரீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைலோபைட்லாம் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் கடியில் போகும். அதுக்கப்புறம் கடல் ஆக்ஷன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ரோல் ஆகி ஒரு சின்ன பாறைக்குள்ள வந்து அடைபட்டுரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை உடைத்து பார்க்குறப்போ இந்த பாசிட்டிவ் மோல்டும் நெகட்டிவ் மோல்டும் கிடைக்கும். ஸோ அதனால தான் முக்காவாசி இந்த தொழிலச்சங்களை வந்து நம்ம தேடி போகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய பாறைக்குள்ள வந்து ஒரு 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 தொழிலச்சம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு எப்பயுமே அந்த மனசில் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த உயிரினம் வந்து 7 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருக்கலாம், ஆனால் அதை வந்து நம்ம உடைத்து எடுக்கிறப்போ முதல் முதலாக அதை பார்க்கும் மனிதர்கள் வந்து நாமளாக தான் இருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த ட்ரைலர் பற்றி நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அதோட காம்பவுண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மிடில் டிவோனியன் பீரியட்ல முதல் முதலாக மரங்கள் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரியலூர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மரத்துண்டு. ஸோ கார்போனிஃபெரஸ் பீரியட், இந்த கார்போனிஃபெரஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா முதல் காடுகள் உருவாகுது, பல ஒரு டென்ஸான காடுகள் உருவாகுது. இந்த மரங்கள் இறந்ததுனால இந்த மரங்கள் இறந்தப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மரங்கள் இறந்து கீழே அந்த மரங்கள் விழுகுது. இந்த மரங்களை வந்து டிகே அதாவது டிஸ்இன்டெகிரேட் பண்றதுக்கான பாக்டீரியாக்களை வுட் ஈட்டிங் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியா இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மரங்கள்ல இருக்கிற கார்பன் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிலக்கரி அதாவது கோல் அப்படிங்கிற ஒரு விஷயமாக நமக்கு கிடைக்குது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற நிலக்கரியில பாத்தீங்கன்னா 80% நிலக்கரி வந்து இந்த கார்போனிஃபெரஸ் பீரியட்ல உருவான நிலக்கரிகள் தான் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த மரங்கள் தான் நிலக்கரியாக நமக்கு கிடைக்குது. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெர்மியன் பீரியட்னு ஒன்று இருக்கு. பெர்மியன் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா பூமி இப்படி தான் இருந்தது. அப்போ லைட் இப்போ கூட லைட்டாக நமக்கு தெரியும், அதாவது ஆப்பிரிக்கா தெரியுது, ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் தெரியுது, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியாவும் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. இந்த டைம் பீரியட்ல தான் ரெப்டைல்ஸ் ஊர்வன அந்த வகையான உயிரினங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகுது. இந்த பெர்மியன் பீரியட் வந்து முடிந்ததுக்கு அப்புறம் ட்ரையாசிக்னு ஒரு பீரியட் நடக்குது. இந்த பெர்மியன் பீரியடும் ட்ரையாசிக் பீரியடுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழிவு, அதாவது சைபீரியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வல்கானிக் கரப்ஷன் ஒரு எரிமலை குமுறல்னால உருவான சேஞ்சஸ்னால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% எல்லா உயிரினங்களும் முற்றிலுமாக அழிந்து போயிடுச்சு. ஸோ அது வந்து தி மதர் ஆஃப் ஆல் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெர்மியன் ட்ரையாசிக் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போதான் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் பாலூட்டிகள், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முதல் டைனோசர்கள்,
ஸோ நிறைய பேர் கேட்பாங்க டைனோசர்கள் முதல் முதலாக எந்த ஏரியாவில் வாழ்ந்தது அப்படின்னாங்க. இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற ஆதாரங்களை வச்சு பார்க்குறப்போ முதல் டைனோசர்கள் வந்து இன்னைக்கு பிரிட்டன் அதாவது இங்கிலாந்து இந்த ஏரியாவில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறமேட்டு ஜுராசிக் பீரியட், இந்த ஜுராசிக் பீரியட்ல வந்து முதல் பறவைகள். ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய ஒரு ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க டைனோசர்கள் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதை சொல்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம சொல்லணும். அதாவது எல்லா வகையான டைனோசர்களும் அழிந்து போகவில்லை. நான் ஏவியன் டைனோசர் அதாவது பறக்க முடியாத டைனோசர்கள் மட்டுமே அந்த 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அந்த எரிகள் தாக்கி அழிந்து போனது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டைனோசர்கள் பறவையாக பரிணமித்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு சில ஒரு விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைனோசர்களுக்கும் பறவைகளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. சொல்ல போனா டெக்னிக்கலி பறவைகள் வந்து டைனோசர்கள் தான் அப்படின்னு சொல்றது கூட சில விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கும் யாராவது ஒரு டைனோசர் உயிர் வாழும் டைனோசரை பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மியூசியம்க்கு போகலாம், படத்துல பார்க்கலாம். அப்படியும் இல்லை நீங்க வெளியே போய் ஒரு கோழியோ ஒரு புறாவோ பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையில வந்து ஒரு டைனோசர் தான். ஸோ இது வந்து என்னோட கலெக்ஷன்ல இருக்கிற ஒரு ரொம்ப பழமையான ஒரு மீன். இது வந்து ஒரு சைனால வந்து லைக்கோப்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மீன். இது வந்து ஒரு நீர் நிலை நன்னீர் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழ்ந்த ஒரு வகையான மீன். அது வந்து படிமா மாறு சில காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க என்ன என்வாயர்மெண்டல் கண்டிஷன் சூழ்நிலை நல்லா நன்றாக இருந்தது அப்படின்னா அந்த உயிரினத்தோட எல்லா டீட்டெயிலும் வந்து ப்ரிசர்வ் ஆகும். சில முக்காவசிய ஃபாசில் பாத்தீங்கன்னா நிறைய உடைந்து போயிருக்கும், சில பாகங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா சில காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சில சூழ்நிலைகள் நன்றாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உயிரினத்தோட எல்லா டீட்டெயில்ஸும் அவ்வளோ அருமையாக கிடைக்கும். ஸோ இது வந்து டைனோசர்கள். கிரிட்டேஷியஸ் காலம், நான் இந்த லெக்சர்ல வந்து ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணிருந்தது கிரிட்டேஷியஸ் காலம். அதாவது 14 to 6 கோடி வருஷங்களுக்கு இடையில நடந்த அந்த காலம் வந்து கிரிட்டேஷியஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரிட்டா அப்படின்னா கால்சியம்னு அர்த்தம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் வந்து அந்த உயிரினங்கள் உருவாக்குறதுனால அந்த கிரிட்டேஷியஸ் அப்படிங்கிற பீரியட் சொல்லுவாங்க. இந்த கிரிட்டேஷியஸ் பீரியட் வந்து தமிழ்நாட்டிலையும் இதை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய ஏரியாக்கள் இருக்கு. அரியலூர் பெரம்பலூர்ல பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டேஷியஸ் காலகட்டத்தில் உருவான பாறைகள் அந்த பாறைகளுக்கு இடையில கிடைக்கும் தொல்வியல் அச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படிமங்கள் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஐக்கிய அரபு அமீரகத்துலையும் பார்த்தீங்கன்னா கிரிட்டேஷியஸ் காலகட்டத்தில் அதாவது தமிழகத்தில் அந்த கடலாக இருந்த அதே காலகட்டத்தில் அரேபியாவும் கடலுக்கு அடியில் இருந்தது. ஸோ இதனால இந்த ரெண்டு இடத்துலையும் அடிக்கடி போயிட்டு வரதுனால இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கும் உயிரினங்களை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கிரிட்டேஷியஸ் இந்த காலகட்டத்தில் முதல் பூக்கும் செடிகள் அதாவது முதல் முதலாக பூக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. டைனோசர்கள் அழியுது அதாவது பறக்க முடியாத டைனோசர்கள் அனைத்தும் அழியுது. அதோட சேர்த்து கிட்டத்தட்ட கடல்வாழ் உயிரினங்கள் 60% ஆஃப் அனிமல்ஸ் எல்லாமே மொத்தமாக அழிஞ்சிருது. இந்த டைனோசர்கள் அழிந்ததுனால ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. அந்த டைனோசர்கள் இல்லாத காலகட்டத்தில் அந்த வேக்யூமை நிரப்புறதுக்காக மேமல்ஸ் வந்து ரொம்ப மிக வேகமாக பரிணமித்து இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அந்த லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர்ல வந்து திரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால கிடைக்கும் ஒரு வகையான ஒரு செடியோட இம்ப்ரெஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் திரணி வந்து கிடக்க ஒரு 12 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நன்னீர் நீலை ஒரு லேக்காக இருந்தது, ஒரு நீர்நிலையாக இருந்துச்சு. அந்த நீர்நிலையில் விழுந்த செடிகள் எல்லாமே அவ்வளோ அருமையாக அன்னைக்கு அங்கே போய் அந்த ஃபாசிலாக ஒரு இம்ப்ரெஷனாக உருமாறி இருக்கு. அப்புறமேட்டு இது வந்து அரியலூர்ல வாழ்ந்திருக்கிறதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. அரியலூர்ல வாழ்ந்திருக்கான ஒரு சான்சஸும் இருக்கு. இது வந்து மோசஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுராசிக் பார்க் படத்துல பார்த்துட்டு போனோமோ அந்த விலங்கினத்தோட ஒரு பல்லு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது ட்ரைசோடோடாப்ஸ். ட்ரைசோடோடாப்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. இது முற்றிலுமாக நார்த் அமெரிக்கன் டைனோசர். அப்புறமேட்டு ஆங்கேலோசோரஸ். ஆங்கேலோசோரஸ் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்ததுக்கான சான்சஸும் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. பிராக்கி போடோசோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு ஆங்கேலோசோரஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அரியலூர் ஏரியால கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆங்கேலோசோரஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆமர்டு ஒரு தோலுக்கு பதிலாக இன்னைக்கு நம்மளோட ஒரு ஒரு ரொம்ப கடினமான ஒரு தோல் ஒன்று இருக்கு. ஸோ ஸ்பைனோசோரஸ் இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஈஜிப்ட் மொராக்கோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் வாழ்ந்திருக்கு. ஸோ இது வந்து கோட்டாசோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு டைனோசர் சாரப்போடுன்னு சொல்லுவாங்க. பிளான்ட் ஈட்டிங் டைனோசர். இது வந்து நம்மளோட ஹைதராபாத்ல லமேட்டா ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். ஆந்திரா அந்த ஏரியாவில் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டைனோசர். இது வந்து 12 டைனோசர்களோட காம்போசிட் அதாவது 12 டைனோசர்களோட எலும்புகள் எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு டைனோசராக அங்கே வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா டைட்டனோசரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான டைனோசர்கள் வாழ்ந்திருக்கு.
சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான அமோனைட்ஸ். இந்த அமோனைட்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே முதல் அமோனைட்கள்லாம் உருவாகுது. கிரிட்டேஷியஸ் ஜுராசிக் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கடல் எங்கும் பாத்தீங்கன்னா இந்த அமோனைட்கள் தான் இருந்தது. அதோட தொழிற்சம் இதை கிராஸ் கட் ஒரு கட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் உள்ள இருக்கும். இது வந்து நாட்டிலஸ். இது அரியலூர்ல 80 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வகையான நாட்டிலஸ். இது வந்து இன்னைக்கும் நம்மளோட உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நாட்டிலஸ். இதுல பாத்தீங்கன்னா அமோனைட்கள் மொட்டலமாக அழிஞ்சு போயிடுச்சு, ஆனா நாட்டிலஸ் மட்டும் நம்ம கூட இருக்கு. சோ இது அரியலூர். அந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல அந்த தொழிற்சங்கள் நிறைய கிடைக்குது, அதாவது பச்சை கலர்ல இருக்கிறது எல்லாமே கிரிட்டேஷியஸ், அதாவது 12 கோடியிலிருந்து 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவான படிம பாறைகள் எல்லாமே இந்த ஏரியால நிறைய கிடைக்குது. அந்த ஏரியால கிடைத்த தொழிற்சங்கள் வந்து இப்ப நான் காட்டுனேன். இது வந்து திரணி. அந்த திரணி ஏரியால கிடைக்கும் செடி இலைகள் எல்லாமே இங்க கிடைக்கும். இது வந்து அந்த திரணி மைன்ஸ். அங்க பாத்தீங்கன்னா ஜிப்சம் அந்த இதுக்காக நிறைய மைன்ஸ் இருக்கும். சோ நம்ம சாதாரணமாக நம்மளோட ஒரு பெரிய ஏரியா வந்து நம்மளால வெட்டி எடுக்க முடியாது, அதனால மைனிங் பண்ணுவாங்க அந்த மினரல்ஸ்க்காக, கால்சியம்காக, ஜிப்சம்காக வெட்டுறப்போ அதுல கிடைக்கிற குப்பைகள் எல்லாமே தனியா கொட்டுவாங்க. அந்த குப்பைகளை நம்ம தேடி பார்த்தாவே அவ்வளவு அருமையான ஃபாசில்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இது வந்து சாத்தனூர் கல்மர பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் மாவட்டம் சாத்தனூர்ல இருக்கு. இந்த இங்க பாத்தீங்கன்னா இந்த மலை இந்த ஒரு பெரிய மரம், அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 மீட்டர் நீளமான ஒரு ஜிம்னோஸ்பம் ஒரு மரம். இந்த மரம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நிலத்துல வாழ்ந்திருக்கு. இந்த மரம் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆத்துக்குள்ள விழுந்திருக்கு. அந்த ஆத்துல இருந்து கடலுக்கு அடித்து செல்லப்பட்டு கடல் அடியில வந்து உருவான ஒரு மரம். இது நம்ம கடல் அடியில எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இந்த மரத்தை வந்து ரொம்ப க்ளோஸா நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்போ அதுல பாத்தீங்கன்னா நிறைய சிப்பிகள் எல்லாமே ஒட்டி இருக்கும். அதுல அந்த சிப்பிகள் அப்புறமேட்டு கடல்வாழ் ஷிப் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கடல்ல அந்த மரங்கள்ல ஓட்டை போடும் ஒரு வகையான சிப்பிகள், அந்த சிப்பிகளும் இதுல இருக்கு. ஸோ இந்த கல்மர பூங்கா வந்து இந்த கல்மரத்தை வந்து எம் எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஜியாலஜிக்கல் சர்வே ஜிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது முதல் இந்திய தலைவர் அவர் தான். அவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1940களில் வந்து இந்த மரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து இது ஒரு நேஷனல் ஜியாலஜிக்கல் பார்க்கா இருக்கு. அப்புறமேட்டு காரை ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரை ஃபார்மேஷன் இந்த ஏரியால வந்து குளக்கநத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, காரை குளக்கநத்தம் அப்படின்னு அந்த ஏரியால போய் பாத்தீங்கன்னா ஆள் கடல்ல உருவான ஒரு பாறைகள் எல்லாமே அங்க இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் இது வரைக்கும் ஒரு 12 வருஷமா வந்து ஃபாசில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல ஃபாசில்ஸ் கிடைக்கிற மாதிரி வேற எந்த இடத்துலயும் கிடைக்காதுன்னு நான் கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு ஸ்கொயரை வரைஞ்சிட்டு அதுல நீங்க தேடினாவே கிட்டத்தக்க 100 கணக்கில் ஃபாசில்ஸ் கிடைக்கும். அதுல ரொம்ப முக்கியமான ஃபாசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய சுறா மீன்களோட பற்கள் நிறைய கிடைக்கும், அமோனைட்கள் எல்லாமே கிடைக்கும். அப்புறமே பாத்தீங்கன்னா பெல்லம்னைட் சொல்லிட்டு அந்த நீளமான புல்லட் மாதிரி இருக்கிற ஒரு வகையான தொழிற்சங்களும் கிடைக்கும். சோ பெல்லம்னைட் இந்த மாதிரிதான் இருக்கும். இது வந்து ரோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ்ட்ரம் எப்படின்னா இன்னைக்கு நம்ம கணவாய் அப்படின்னு சொல்லுவோம், கடல்ல பாத்தீங்கன்னா கணவாய் இதுன்னு சொல்லுவோம் நம்ம ஒரு செஃப்லப்பர். சோ கணவாய் அதோட ஒரு ஹார்ட் ஷெல் வந்து முன்னாடி இருக்கும். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து அந்த ஏரியால வந்து அந்த பெல்லம்னைட்களோட ரோஸ்ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபிராக்மகோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓடுகள் வந்து அவ்வளவு அங்க கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அரியலூர் அந்த பகுதி வந்து இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற தரவுகள் இந்த ஆதாரங்களை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு புத்தகத்துக்காக நான் நண்பரோட சேர்ந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அரியலூர் கடலாக இருந்தப்போ 7 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை. சோ இங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து சுறா மீன்களும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அமோனைட்கள் 1000கணக்கில் இருக்கு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு ஆமைகள், கடல் ஆமைகள், ரூடிஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விலங்கினங்கள் அங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ இது வந்து ஒதியம் அப்படின்னு ஒரு ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அமோனைட்கள், அந்த அமோனைட்கள் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு காயில்டாக இருக்கும். சோ அமோனைட்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அமோனைட்கள் அவ்வளவு சீக்கிரமாக பிரிசர்வ் ஆகாது, நிறைய உடைந்து போயிடும், அந்த வெயிட்னாலே உடைஞ்சு போயிடும். இது வந்து ஒரு வகையான ஒரு அமோனைட் ஒதியம் பகுதியில கிடைச்சது. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கற்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிப்பிகள் நிறைய கிடைக்கும். இது வந்து கற்களுக்கு உள்ள அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற ஒரு அமோனைட், இது வந்து வெளியே எடுக்க முடியாதனால அங்கேயே ஃபீல்டே விட்டுட்டு வந்தோம். சோ அமோனைட்கள் பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு காரப்பாடி அப்படின்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியால நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு காலகட்டத்துல ஆள் கடல உருவான ஒரு வகையான கடல், அந்த கடல உருவான ஒரு பாறைகள் அங்க பாத்தீங்கன்னா அமோனைட்கள் பாத்தீங்கன்னா சின்னதும் பல சைஸ்ல வரும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேனாமூடியோட எண்டுல இருக்கிற சைஸ்ல தான் ஒரு அமோனைட் இருக்கு. சில அமோனைட்கள் பாத்தீங்கன்னா என்னோட கை சைஸ்லயும் இருக்கும். சில அமோனைட்கள் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 12 கிலோ எடையுள்ள ஒரு அமோனைட். இது வந்து மடகாஸ்கர்ல இருந்து கடத்தப்பட்டு அமீரகத்துல விற்பனைக்கு இருந்த ஒரு அமோனைட் இது. சோ இது வந்து ஒரு 12 கிலோ அமோனைட்கள் இருக்கும். சில அமோனைட்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் ஒரு இது வந்து காட்வீல் அமோனைட்னு சொல்லுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாட்டு வண்டியோட வீல் சக்கரம் மாதிரி அவ்வளவு பெரிய அமோனைட்கள்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற தேசிய கல்லூரி நேஷனல் காலேஜோட ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் புவியியல் துறைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஓப்பன் மியூசியம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு வகையான ஒரு அமோனைட்கள், சில அமோனைட்கள் அதையும் விட ரொம்ப பெரிய அமோனைட்களாகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அமோனைட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவானது. பெர்மியன் ட்ரையாசிக் பீரியட், ட்ரையாசிக் பீரியட்ல வந்து உச்சத்தை அடைந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் பாத்தீங்கன்னா கிரிட்டேஷியஸ்ல கேன் ஒண்ணு இருக்கும், அந்த கிரிட்டேஷியஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்துடும். அதாவது அமோனைட்கள் மொத்தமாக, அதாவது இந்த ஒரு பெரிய ஒரு எரிக்கல் தாக்கி இந்த உலகத்துல இருக்கிற நீர்நிலை, அதாவது மெரைன் அனிமல்ஸ் சொல்லுவாங்க, இது வந்து முற்றிலுமாக 60% எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்தமா அழிச்சிடும். அதோட சேர்ந்து அழிந்து போனது ஃபுல்லாமே அமோனைட்கள். ஸோ அரியலூர்ல பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த அழிந்து போன சான்றுகள் வந்து நிறைய கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அந்த எக்ஸ்டிங்ஷனுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்டிங்ஷன் ஒரு பேரழிவு நடந்ததுக்கு அப்புறம் உயிர்கள் மொத்தமாக அழிந்து போயிடாது. சில உயிர்கள் வந்து ரொம்ப ரோபஸ்டாக தப்பி பிழைக்கும். அதாவது ரிச்சர்ட் ஃபோர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த கிரேட் மேரத்தான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது 4 பில்லியன் ஆண்டுக்கு ஒரு 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான உயிரினம் வந்து எந்த காலகட்டத்திலயும் ஒரு எந்த ஒரு செக்மெண்ட்லயும் முற்றிலுமாக அழிந்து போகவே இல்லை, ஏதாவது ஒன்று தப்பிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர்கள்லாம் அழிந்து போயிடுச்சு. ஆனாலும் சில விலங்குகள் வந்து மீண்டெழுந்து அந்த கடல்ல வாழ்ந்த உயிரினங்களோட தொழிற்சங்கள் இங்க கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சங்கு. அதே மாதிரி டைனோசர்கள் அந்த அரியலூர்ல பாத்தீங்கன்னா டைனோசர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களும் நிறைய இருக்கு. என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா வெலாசிராப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனோசரோட எலும்பு, இது வந்து முட்டை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மங்கோலியால வாழ்ந்தது. ஆனா அரியலூர்ல பாத்தீங்கன்னா கீழே புகைப்படத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய முட்டை ஓடுகள் நிறைய அங்க கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய எலும்புகளும் கிடைச்சிருக்கு. இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு வெளியே தெரியாத ஒரு இதுனா முழு எலும்பு கூடுகள் ஃபுல்லாமே அரியலூர்ல இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அரியலூர்ல ஆராய்ச்சிகள் பாத்தீங்கன்னா 200 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி, அப்புறமே நேச்சுரல் ஹிஸ்டரி லண்டன், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரியலூர்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்களோட ஸ்பெசிமென்ஸ் எல்லாமே அங்க ரெப்பியோசிட்டியில இருக்கு. ஸோ பேரிடர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு கொரோனா வைரஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கொரோனா வைரஸ்னால அந்த மனித இனமே அழிந்து போயிடும் அப்படின்னா பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பேரழிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த உலகத்துக்கு வந்து உயிருக்கு வந்து புதுசு கிடையாது. இதுக்கு வந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா த பிக் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு 5 முறை இந்த உலகம் வந்து ஆல்மோஸ்ட் முற்றிலுமாக ஒரு அழிவின் விளிம்புக்கே போயிருக்கு. முதல் முதலாக ஆட்டோவிஷன் அந்த பீரியட்ல நடந்துச்சு, அதை பத்தி நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம டிவானியன்ல நடந்துச்சு, அப்புறமேட்டு பெர்மியன் ட்ரையாசிக்ல பாத்தீங்கன்னா ஒரு மதர் ஆஃப் ஆல் எக்ஸ்டிங்ஷன், முக்காவாசி 95% கடல்வாழ் உயிரினங்கள் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுச்சு. ட்ரையாசிக் பீரியட் முடிஞ்சு ஜுராசிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வல்கானிக் இது ஒரு எரிமலை குமுறல்னால 80% அனிமல்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரீசெண்டாக நடந்த மிகப்பெரிய பேரழிவு என்னன்னு பாத்தீங்கன்னா 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு எரிக்கல் தாக்கி, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மும்பை அந்த ஏரியாவில வந்து டெக்கன் பிளேட்டியும் சொல்லுவாங்க, டெக்கன் வல்கானிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது இந்தியா வந்து மேற்கு நோக்கி வடக்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஏரியா, அந்த வந்து ரீயூனியன் ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த ரீயூனியன் ஹாட்ஸ்பாட்டுக்கு மேலே போறப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான எரிமலை குமுறல்கள் நடந்தது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல 100,000 ஆண்டுகளாக ஒரு ஒரே இடத்துல எரிமலைகள் வெடித்ததுனால இந்த குளோபல் கிளைமேட், உலகத்தோட கிளைமேட் எல்லாமே முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு அதுக்கும் பத்தாத மாதிரி இன்னொரு எரிக்கல் மோதுனால உயிரினங்கள் பாதி அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது வந்து முக்கியமான டிரான்சிஷன். இந்த ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து அந்த ஆரோமார் கீழே காட்டுறப்ப பாத்தீங்கன்னா அந்த டைவர்சிட்டி வந்து கீழே போய்கிட்டே இருக்கும், அதாவது உயிரினங்கள் அழிந்து மொத்தமாக போயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியால வந்து அந்த உயிரினங்கள் இருக்கு, அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு. ஸோ புவியியலாளர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி லேயர் லேயரா பார்ப்பாங்க. ஒரு லேயர்ல அமோனைட்கள் ஃபுல்லாமே கிடைக்கும், முதல் லேயர்ல அமோனைட்கள் கிடைக்குது, ஆனா அடுத்த லேயர்ல அமோனைட்கள் எங்கேயுமே கிடைக்கல, அதாவது உலகம் முழுக்க தெரிய அமோனைட்கள் கிடைக்கல அப்படின்னா அமோனைட்கள் அந்த காலகட்டத்துல அழிஞ்சு போனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது வந்து அரியலூர்ல டான்சம் தமிழ்நாடு சிமெண்ட்ஸோட அவங்களோட ஒரு மைன் அந்த சுரங்கத்துல பாத்தீங்கன்னா ஃபாசில்ஸ் வந்து கோடிக்கணக்கில் இருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு பாறையை எடுத்தீங்க அப்படின்னா அது ஃபாசிலாக இருக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ஹை, அதாவது கண்டிப்பாக அது ஒரு தொழிலச்சமாக தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பைக்னோடான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையானது ரொம்ப ரீசெண்டாக இங்கே இருக்கிற 2-3 பைக்னோடான்ட் வந்து சொந்தமாக மிசிசிப்பி மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி
அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு அவங்க அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே பைக்னோடான் மிசிசிப்பிலும் இதே காலகட்டத்துல வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களும் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செக்ஷன், அந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தொல்லுயிரச்சம். ஸோ ஒரு ஒரு தொல்லுயிரச்சம் கலெக்ட் பண்ற ஒரு ஃபாசில் கலெக்டர் இல்லாட்டி ஒரு பேலியன்டாலஜிஸ்ட் அவங்களோட வந்து ஒரு ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சொர்க்க பூமி மாதிரி அந்த ஏரியா. அங்க போயிட்டீங்கன்னா ஒரு ஒரு நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான தொல்லுயிரச்சங்களை கலெக்ட் பண்ண முடியும். அதே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பாலைவனம் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான ஒரு பாலைவனம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மணல் மட்டும் தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை ஒன்று இருக்கும், இது வந்து ஃபாயான்னு சொல்லுவாங்க, ஜபல் ஃபாயான்னு சொல்லுவாங்க. இந்த மலையில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு அடுக்குகள் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா இக்னியஸ் ராக், ஒஃபியோலைட்னு ஒரு வகையான பாறைகள் கடல் அடியில உருவானது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேயரா தெரியுது, அந்த லேயர் ஃபுல்லாமே இந்த இடத்துல வந்து தெத்திஸ் கடல், அந்த கடல் வந்து இந்த இடத்துல இருக்கிறப்போ உருவான பாறைகள் அது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இரண்டு நில தட்டுகள் கான்டினென்டல் பிளேட்னு சொல்லுவாங்க, மோதுனதுனால உருவான மலைகள் தான் அந்த மலை. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட தொழிலச்சங்கள் நிறைய கிடைக்கும். இந்த தொழிலச்சங்கள்ல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா ரூடிஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப ரீசெண்டாக இப்படி வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம் நாங்க. ஸோ 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டைம் மிஷின்ல வந்து நீங்க கடலுக்கு அடியில நீங்க போனீங்க அப்படின்னா கடலானது இந்த மாதிரிதான் இருந்திருக்கும். ஸோ அங்க கிடைக்கிற சில தொழிலச்சங்கள் இந்த மாதிரி இருக்கும், நிறைய சங்குகள், இன்னைக்கு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய விலங்குகள் எல்லாமே அங்க இருக்கும். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரூடிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமோனைட்கள் மாதிரி இங்க வந்து அதிகமாக ரூடிஸ்ட்கள் அரியலூர் அமோனைட் கடைகள் கிடைக்கிற மாதிரி இங்க ரூடிஸ்ட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான உயிரினம் இது அங்க வாழ்ந்திருக்கு. இந்த மாதிரி வாழ்ந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும் அது உயிரோட இருக்க இருந்தப்போ. இந்த ரூடிஸ்ட்களும் அமோனைட்கள் மாதிரியே அந்த எரிக்கல் தாக்கி அதே காலகட்டத்துல முற்றிலுமாக அழிந்து போன ஒரு வகையான உயிரினங்கள். ஸோ இதனால இதை படிக்கிறது மூலமாக என்ன பண்றது, இதை படிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஜே கூல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஃபேமஸான பேலியன்டாலஜிஸ்ட், அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா குழந்தைகள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே மியூசியமுக்கு போகணும், நீங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க போகணும் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த அவர் வந்து குழந்தையா இருக்கிறப்போ அமெரிக்கன் மியூசியம் நேஷனலிஸ்டிக் போறாரு, அங்க போயிட்டு ஒரு மிகப்பெரிய டைனோசர் எலும்பு கூடு இருக்கு, அந்த டைனோசர் எலும்பு கூட பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாகி அந்த மியூசியம்க்கு அடிக்கடி போக ஆரம்பிக்கிறாரு. People come in for the bones, they will stay and do science அப்படின்னு சொல்லுவார். அதாவது எலும்பை பார்க்கறதுக்காக வர மாணவர்கள் வந்து இங்கேயே தங்கி அறிவியலை பண்ணுவாங்க. ஏன்னா பேலியன்டாலஜியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கெமிஸ்ட்ரியும் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு ஜியாலஜி தெரிஞ்சிருக்கணும், இது வந்து ஒரே ஒரு துறை கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா பல துறைகளோட சங்கமம். ஸோ அதே மாதிரி இதில் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதாவது இந்த தொழிலச்சங்களை வச்சுட்டு எந்த இடத்துல தோணுனா எந்த வகையான மினரல்ஸ், எந்த ஒரு ஒரு இரும்பு கிடைக்குமா, தாது பொருட்கள் கிடைக்குமா, இல்லாட்டி பெட்ரோல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முக்கியமான தேவைப்படுறது வந்து ஃபாசில்ஸ் தான். இன்னொன்று ஹவு திங்ஸ் ஆர், எப்படி நம்ம வாழ்ந்து வந்தோம், இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த தொழிலச்சங்கள் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நம்மளோட மனித குலத்துக்கே உரித்தான ஒரு விஷயம் வந்து கியூரியாசிட்டி, நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பல விஷயங்களை நம்ம பண்ணுவோம். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம நிறைய அறிவை பற்றி பேசணும், எப்படி இந்த உயிரினங்கள் அழிஞ்சு போனது அப்படின்னு. அதாவது பருவநிலை மாற்றம் மூலமாக ஒரு ரெயின்ஃபால் இல்லாட்டி டெம்பரேச்சர் கூடினதுனால பல உயிரினங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே அழிந்து போயிருக்கு, இது வந்து நேச்சுரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சொல்லலாம். இதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபோஜெனிக் கிளைமேட் சேஞ்ச் சொல்லுவாங்க, மனித நம்மளோட செயல்கள் மூலமாக இன்னைக்கு பருவநிலை மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதே நிலை நீடிச்சா என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படிங்கறது வந்து நம்மளால இந்த தொழிலச்சங்களை படிக்கிறது மூலமாக நம்மளால கணிக்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலோஜெனெடிக் ட்ரீ, இதை பத்தி இன்னொரு இதுல சொல்றேன் நானு. ஸோ நன்றி. இப்போ வந்து நான் என்னோட இதை காட்டிறேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஃபாசில்ஸ் வந்து நான் நேர்ல காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்ப காட்டிடுவாத? ஓகே. ஸோ இது வந்து இந்த பேண்டட் இன்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட், அந்த பெரிய அந்த சைனா பாக்டீரியா உருவாக்கின ஆக்சிஜன் மூலமாக ஆக்சிடைஸ் பண்ணி ஆக்சிடைஸ் அது மூலமாக படிந்த பாறைகள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பில்லியன் வருடங்கள் பழைய ஒரு வகையான ஒரு இது. ஸோ என்னால் நான் பக்கத்தில் இருக்கிறதுனால காட்டணும், சீக்வன்ஸ் வைஸாக என்னால் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி
வாழ்ந்த ஒரு வகையான அமோனைட்கள். இதுல பாத்தீங்கன்னா அதோட கலர் வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப வெல் ப்ரிசர்வ்டாக இருக்கு. இது வந்து டார்செட்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல ஒரு ஏரியா, அங்க கிடைத்த ஒரு வகையான ஒரு அமோனைட்கள். ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு அமோனைட், இப்படிதான் இருக்கும் அந்த அமோனைட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மடகாஸ்கர்ல வாழ்ந்த ஒரு வகையான ஒரு அமோனைட். ஸோ மடகாஸ்கர்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அமோனைட்கள் கிடைக்கும். தமிழ்நாட்டில் கிடைக்கிற அமோனைட்கள் எல்லாமே மடகாஸ்கர்லயும் கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா மடகாஸ்கரும் தமிழகமும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 15 to 16 crore ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றாக இருந்தது. ஸோ பிரிந்து போறதுக்கு முன்னாடி ஒன்றாக இருந்ததுனால இந்த ஃபானல் சிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இது வந்து அரியலூர்ல வந்து வாழ்ந்த ஒரு 80 million ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வகையான ஒரு அமோனைட். ஸோ இந்த அமோனைட்ல எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஷெல் இருக்கும். இந்த ஷெல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா 8 கால்கள், ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இது ரெண்டு கண்கள் இருக்கும், 8 கால்கள் இருக்கும். ஸோ இந்த இப்படிதான் போகும். ஸோ இது வந்து ஒரு ஜெட் ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மூலமாக உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டியூப் இருக்கும். அந்த அந்த டியூப் அந்த சேம்பருக்குள்ள காற்றை நிரப்பிச்சு அப்படின்னா அதோட பயன்சி கூடும், அதனால மேலே மிதக்க ஆரம்பிக்கும். தண்ணீர் நிரப்பிச்சு அப்படின்னா கீழே இதாகும். ஸோ அந்த ஜெட் ப்ரொபல்ஷன் மூலமாக இந்த அமோனைட்கள் நீந்துச்சு. ஸோ இதுவும் இன்னொரு வகையான ஒரு அமோனைட்கள். ஸோ சில அமோனைட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வெல் ப்ரிசர்வ்டாக இருக்கும். ஸோ முக்கால்வாசி அமோனைட்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். அதாவது இப்படி டெபாசிட் ஆகிறப்போ இதோட பிரெத் கம்மியாக இருக்கும், அதனால ஈஸியாக உறைந்துடும் அந்த வெயிட் இது பண்ணுறதுனால. ஆனால் அரியலூர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக ப்ரிசர்வ் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் வேர்ல்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே தான் அந்த அமோனைட்கள் வாழ்ந்திருக்கும். ஸோ இது அதோட ஃபுல் ஷெல்லு. இது வந்து காஸ்மாட்டிசராஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டா அமோனைட்கள் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு உயிரினம் வந்து இந்த நாட்டிலஸ். ஸோ அமோனைட்கள் மாதிரியே தான் இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் அமோனைட்கள் வாழ்ந்த ஒரே காலகட்டத்திலையும் இதே தான் வாழ்ந்திருக்கு. ஆனால் இவை அழிந்து போயிடுச்சு, இவை தப்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலஸ். இது பார்த்தீங்கன்னா நிறைய சேம்பர்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டியூப் ஒன்று இருக்கும். இது வந்து அந்த டியூப் மூலமாக உள்ளே போகும். அந்த டியூப் சைஃபன்கள்னு சொல்லுவாங்க. அந்த டியூப் மூலமாக தான் இதோட மூவ்மெண்ட்டை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். அப்புறமேட்டு பார்க்குறப்போ சிப்பிகள். ஸோ சிப்பிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிப்பிகள் கடலில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா சிப்பிகள் கிடைக்கும். ஆனால் இது வந்து அரியலூரில் கிட்டத்தட்ட 7 கோடியிலிருந்து 8 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வகையான சிப்பி. ஸோ இந்த மாதிரியும் இருக்கும் சில சிப்பிகள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிப்பிகள் பார்க்குறப்போ இந்த சிப்பிகளில் பார்க்குறப்போ எண்டில் வந்து ஒரு செரேஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். இது பார்க்க சிப்பி மாதிரியே இருக்காது, இது பார்க்க ஏதோ பூ மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து லோஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு சிப்பி. இந்த சிப்பி வந்து அரியலூரில் 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மிக அதிகமான அளவில் வாழ்ந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பல்லு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட் ஒன்று இருக்கும். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த வகையான ஒரு வகையான ஒரு சிப்பி இங்கே இருக்கு. அப்புறம் பார்க்குறப்போ இந்த மாதிரியும் நாட்டிலஸ்கள் இருக்கும். சில ரொம்ப அருமையாக வெல் ப்ரிசர்வ்டு நாட்டிலஸ்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அரியலூரில் கூத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வரைக்கும் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இந்த ரெண்டு வகையான நாட்டிலஸ். அதுக்கப்புறம் பார்க்குறப்போ டைனோஸ்கள் பற்றி நம்ம பேசியிருப்போம். இது வந்து டீரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைரோனோசரஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நார்த் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு வகையான ஒரு டைனோசர். இந்த ஜுராசிக் பார்க் படத்தில் கூட வரும். இது டைரோனோசரஸ் ரெக்ஸோட பல்லு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்க்கோட பற்கள் இருக்கும். ஸோ இது வந்து ஷார்க்கோட பல்லு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்க்குக்கும் டைனோசர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு விலங்குகளும் பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்கு ஒரு தடவை பல்லு போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு பல்லு வந்து கன்வேயர் பெல்ட் மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அந்த வாழ்நாள் முழுக்க அதோட பற்கள் வந்து ரீப்ளேஸ் செய்யப்பட்டுட்டே தான் இருக்கும். அப்படி ரீப்ளேஸ் செய்யறதுனால தான் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டைனோசர்கள் வாழ்ந்த ஒரு பாறைகளோ இல்லாட்டி சுறாமீன்கள் வாழ்ந்த பாறைகளில் போய் பார்க்குறப்போ நமக்கு வந்து நிறைய டைனோசர்கள் பற்கள் நிறைய கிடைக்கும். அந்த எலும்பு கூடுகளை தவிர நிறைய டைனோசர்கள் பற்களும் சுனாமீன்களோட பற்களும் நிறைய கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து பெல்ஜியம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வகையான டைனோசர் சுனாமீன்களோட பற்கள். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுனாமீன்கள் பார்த்தீங்கன்னா எப்பயும் ரொம்ப காலமாக சுனாமீன்கள் வந்து ஒரு பெரிய உருமாற்றம் அடையாம வாழ்ந்துட்டே இருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுனாமீன் மட்டும் ரொம்ப ரீசெண்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி மட்டும் வாழ்ந்து அழிந்து போனது. அது வந்து மெகலோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண சுனாமினோட பல்லு, ஆனால் இது வந்து ஒரு மெகலோடானோட ஒரு பல்லு.
சோ இந்த ஒரு சாதாரண சுனாமினுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250-300 பற்கள் வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த மெகலோடான் பாத்தீங்கன்னா அதே சைஸ்ல அதே சுனாமின்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இதே இதே மாதிரி ஒரு 200 பற்கள் அதோட வாயில இருந்ததுன்னா அது எவ்வளவு பெருசு எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யூகிக்க முடியும். ஆனா இந்த சுனாமின் வந்து முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுச்சு, எதுவுமே இப்போதைக்கு உயிரோட இல்லை. அதே நேரத்துல டைனோசர்கள் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ முக்கியமா நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது வந்து ஜுராசிக் பார்க் படம். சோ ஜுராசிக் பார்க் படத்துல பாத்தீங்கன்னா வெலாசிராப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர் ஒன்று இருக்கும். ஆனா அந்த வெலாசிராப்டர் அப்படிங்கிற டைனோசர் வந்து ரொம்ப பெரிதான டைனோசர் கிடையாது. அது அந்த உண்மையிலேயே உள்ள வெலாசிராப்டர் பாத்தீங்கன்னா நாய்க்குடி சைஸ்ல தான் இருக்கும். அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜேம்ஸ் கர்க்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூதா அந்த மாகாணத்தை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு யூதா ராப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த யூதா ராப்டர் பாத்தீங்கன்னா அந்த படத்துல காத்திருக்கிற வெலாசிராப்டரோட மிகப்பெரியது. அந்த படத்துல நீங்க பாத்திருப்பீங்க நகம் ஒண்ணு இருக்கும், அதோட காலில் பாத்தீங்கன்னா கில்லிங் கிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகம் இருக்கும். இது வந்து யூதா ராப்டரோட நகம், கால் நகம். சோ இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு கால்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நகம் இருக்கும், இன்னொரு காலில் பாத்தீங்கன்னா ரெண்டு நகம் இருக்கும். சோ இது வந்து அதோட பைட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ டீரெக்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு 20 பற்களை வச்சுட்டு ரெண்டு சைட்லயும் வந்து கழிச்சது அப்படின்னா இது வந்து கிரஷிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பல்வரைசிங் சொல்லுவாங்க. ஒரு உயிரினத்தை வந்து ஈஸியாக பைட் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால டக்குன்னு கழிச்சு சாப்பிட முடியும். ஆனா யூதராப்டரோட ஜா ஸ்ட்ரென்த் பாக்குறப்போ அதோட ஜா ஸ்ட்ரென்த் அவ்வளவு பெருசா இருக்காது. அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு கில்லிங் ஸ்ட்ராட்டஜி. இது மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லாஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு விலங்கினத்தை இது போய் ஹண்டிங் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது மூலமாக ஏகப்பட்ட ஸ்லாஷ் பண்றப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மிகுந்த ரத்த போக்கு அந்த ரத்தங்கள் வெளியேறினதுனால அந்த உயிரினங்கள் வந்து அந்த உயிரினம் வந்து இறந்து போயிடும். ஸோ அதோட கால் நகம் வந்து இதான் யூத்தரப்போட கால் நகம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ரூடிஸ்ட்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே. ஸோ இது வந்து 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி சிப்பிகளோட ஒரு வகையான சிப்பி இது. ஸோ ஒரு காலகட்டத்தில் சிப்பிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு தான் இருக்கும், ஒரே ஐடென்டிக்கல் வேல்வ், லெஃப்ட் வேல்வ் ரைட் வேல்வ்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிப்பிகள் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு பெரிய அலை அடிச்சது அப்படின்னா ஆழ்கடலுக்கு அடித்து செல்லப்படும். அப்படி ஆழ்கடலில் அடித்து செல்லாமல் ஒரு இடத்துலேயே நங்கூரம் பாய்ச்சின மாதிரி நிற்கிறதுக்காக ஜுராசிக் பீரியட்ல வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தது வந்து இந்த வகை ரூடிஸ்டுகள். இந்த ரூடிஸ்டுகள் வந்து அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்வட்டர் அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அரேபியா, ஜமைக்கா, இட்டாலி இந்த ஏரியாலாம் ஈக்வட்டருக்கு அருகே இருந்ததுனால அந்த சூடான ஒரு வார்ம் ஓஷன் சொல்லுவாங்க அங்க உருவான ஒரு வகையான ஒரு பாறை அங்க உருவானது இந்த ரூடிஸ்டுகள். ஸோ ரூடிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஷெல்லு ஒன்று இருக்கும், ஆனால் கீழே அதே மாதிரி ஷெல்லுக்கு பதிலாக ஒரு பெரிய டியூப் ஒன்று இருக்கும். ஸோ முக்கால்வாசி கடலுக்கு அடியில் இவ்வளோ தூரம் வந்து புதைந்து இருக்கும். ஸோ அதனால பெரிய ஒரு அலை அடித்தாலும் இந்த ரூடிஸ்டுகள் வந்து கால் கடலுக்கு அடுத்து செல்லப்படாது. இது வந்து ரீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சில விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரூடிஸ்டுகள் வந்து அழியாம இருந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்து கோரல்ஸ் அதாவது பவளப்பாறைகள் உருவாயிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பவளப்பாறைகள் தான் உருவாக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரூடிஸ்டுகள் தான் உருவாக்குச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான ரூடிஸ்ட் ஒரு ஷெல்ல வந்து காணாம போயிடுச்சு, ஆனா கீழே ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓகே இது வந்து ஒரு டைனோசரோட முட்டை. ஸோ இது வந்து ஒரு ஒரு வெலாசிராப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான டைனோசர். இது வந்து ஒரு மீட் ஈட்டிங் டைனோசர். ஸோ டைனோசரோட முட்டைகள்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு, ஊனுண்ணி டைனோசர்கள் கார்னிவோரஸ் டைனோசர்ஸ், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹர்பிவோரஸ் டைனோசர்ஸ். ஸோ ரெண்டு டைனோசர்களுக்கும் எப்படி ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக நீள்வட்டமாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஊனுண்ணி டைனோசர், அது ஒரு கார்னிவோரஸ் டைனோசர். அதே நேரத்தில் ஒரு ரவுண்டாக ஒரு கால்பந்து மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஹர்பிவோரஸ் டைனோசரோட எலும்பு. ஸோ கடைசியாக இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு, இது சொல்ல வந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாண்ட் ஃபிஷ், அது ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, சாண்ட் டாலர்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபாசில் இது இந்த மாதிரி உயிரினங்கள் நிறைய கடல் கரையில் கிடைக்கும். ஆனால் இது வந்து 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அரியலூரில் வாழ்ந்த ஒரு வகையான உயிரினம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்கும், அதோட வாய் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து கடலுக்கடியில் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும், முக்காவாசி புதைந்தே தான் இருக்கும். அது ஒன்று. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து ஜெர்மனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 45 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆழமான ஒரு லேக் அந்த நீர்நிலையில் இறந்து போன ஒரு வகையான ஒரு பறவை. ஸோ இந்த பறவை இதே மாதிரி தான் ஆர்கியோப்டரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ரிசர்வேஷன் இந்த குவாலிட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாசில்ஸ் கிடைக்கும். அதன் மூலமாக தான் இன்னைக்கு நமக்கு வந்து டைனோசர்களுக்கு வந்து சிறகுகள் இருந்தது. அதாவது படத்தில் கட்டுற மாதிரி டைனோசர்கள் வந்து ஒரு ஸ்கேலியாக செதில்களோட ஒரு ரெப்டைல் மாதிரி இருக்காது,
இந்த டைனோசர்களுக்கு எல்லாமே ஃபெதர்ஸ் அதாவது சிறகுகள் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து ஒரு இது. அதே மாதிரி இதுதான் மெகலோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான ஒரு ஃபாசில் தான் இது. இதே மாதிரி ஒரு ஃபாசில் இருந்து தான், அதாவது இப்படி இருந்த சிப்பி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி மாறுது. இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணு எவல்யூஷனரி ஸ்டேஜஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ இது வந்து கிரிட்டேஷியஸ் பீரியடும், இது ரெண்டு கிரிட்டேஷியஸ் பீரியட் தான் உருவானது. ஆனால் இப்படி இருந்த சிப்பி தான் ஒரு காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இத்தனை ஃபாசில் தான் இருக்கு. இது வந்து இன்னொரு வகையான சிப்பி, இன்னொரு செராமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா காரப்பாடி அப்படின்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லயும் இருக்கும். சில இன்னோசரமஸ் பாத்தீங்கன்னா 2 அடி அகலம் உடைய இன்னோசரமஸ் வரைக்கும் அங்க கிடைச்சிருக்கு. சோ இது வந்து இன்னொரு வகையான ஒரு அமோனைட். சோ இப்போதைக்கு இவ்வளவு இருக்கு. சோ இது வந்து நார்மலாக இன்னும் நிறைய ஃபாசில்ஸ் இருக்கு, நிறைய டைனோசர் எலும்புகள் எல்லாம் இருக்கு. இது வந்து என்னால இந்தியால இருந்து அமீரகத்துக்கு கொண்டு வர முடிந்த ஒரு ஃபாசில்ஸ் தான். மீதி நிறைய ஃபாசில்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த கொரோனா இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லா ஃபாசில்ஸையும் எடுத்துட்டு ஈரோடுக்கே கண்டிப்பாக ஒரு எக்ஸிபிஷனுக்காக கண்டிப்பாக நான் வரேன் நான். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இஃப் நாட்லஸ் அண்ட் அவனே லிவிங் டு சேம் பீரியட் போத் ஆர் லுக்கிங் லாட்ஸ் இன் தி லா. ஓகே ஓகே, டூ வி நோ வாட் எவல்யூஷனரி டைம்? ஓகே, ஸோ ஏன் நாட்லஸ் வந்து அழிந்து போயிடுச்சு, அமோனைட்கள் அழிந்து போயிடுச்சு, நாட்லஸ் மட்டும் தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம், அந்த அதாவது உயிரினங்கள் வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிடும். இந்த எக்ஸ்டிங்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு திடீர் காலநிலை மாற்றம், திடீர்னு வந்து அதோட என்வாயர்மெண்ட்டை மாறுறது மூலமாக அந்த விலங்குக்கு வந்து அந்த புது என்வாயர்மெண்ட்ல உயிர் வாழக்கூடிய தகவல் அமைத்தல் அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அந்த அடாப்டேஷன் வந்து உடனடியாக அதனால பரிணமித்து கொண்டு வர முடியாத நேரத்துல வந்து அழிஞ்சு போயிடும். இதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓஷன் அசிடிபிகேஷன் அதாவது அந்த கடல்ல இருக்கிற அமிலத்தன்மை வந்து ரொம்ப அதிகரிக்கு, ரொம்ப அளவு ஏகப்பட்ட அளவுல அதிகரிச்சிருச்சு. ஸோ அதிகரிப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த கடல் மேல அதாவது கடல் மேல இருக்கிற அமிலத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த அமோனேட்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த குட்டிகள் வந்து என்ன ஆகும்னா அந்த கடல் மேல அந்த லேயர்ல அதாவது ஷாலோ சீல தான் இருக்கும், ஆள் கடல்ல போக முடியாது. அதனால அந்த குட்டிகள் எல்லாமே அந்த ஷாலோ ஏரியால இருந்து மேல வரப்போ இந்த அமிலத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த அமிலங்கள் வந்து அதோட ரொம்ப தின்னான ஷெல்லு அந்த அதோட அவுட்டர் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க அதை வந்து அரிச்சிருச்சு, அதை எரோட் பண்ணதுனால அந்த குட்டிகள் வந்து தப்பிக்காம இறந்து போயிடும். ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நாட்டிலஸ்களோட குட்டிகள் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஹேச்சிங் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் கடல்ல. ஸோ ஆள் கடல்ல நடக்கிறது மூலமாக நாட்டிலஸ்கள் வந்து நிறைய குட்டிகள் அதோட சந்ததியை வந்து தப்பிச்சிருச்சு. ஆனா அமோனேட்களோட சந்ததிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த எரோஷன் அப்படிங்கிறதுனால அந்த அந்த அமிலத்தன்மையினால அதோட ஓடுகள் வந்து சரியாக டெவலப் ஆகாத காரணத்தினால அமோனேட்கள் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா நாட்டிலஸ் வந்து இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, அடுத்த கேள்வி, மதுரையில் தொல்லுயிர் எச்சங்கள் கிடைத்துள்ளனவா? எங்கள் பகுதியில் படிம பாறைகள் இருப்பதை எவ்வாறு கண்டறிவது? இப்போ படிம பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. அதாவது நம்மளோட ஜியோலாஜிக்கல் ஜிஎஸ்ஐ ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட இந்தியா ஃபுல்லாவே அவங்க வந்து மேப் பண்ணிட்டு எந்த இடத்துல எந்த வகையான பாறைகள் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா மதுரையில நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆனைமலை அந்த பெரிய ஒரு பெரிய மலைகள்லாம் இருக்கும் அந்த பாத்தீங்கன்னா அந்த மலை அதெல்லாம் பாக்குறப்போ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு பாறைகள், அது வந்து இக்னியஸ் ஆரிஜின் சொல்லுவாங்க. அது வந்து படிம பாறைகளா இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, அது வந்து படிம பாறைகள் கிடையாது, எல்லாமே இக்னியஸ் ராக். அதனால பாத்தீங்கன்னா மதுரையிலேயே ஒரு காலகட்டத்துல வந்து படிம பாறைகள் இருந்திருக்கலாம், ஆனா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எரோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக அந்த பாறைகள் வந்து இன்னைக்கு நம்ம கூட இல்லாம காணாம இருந்திருக்கலாம். அதனாலதான் இந்த ஃபாசில்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து ஒரு எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியில வந்து நம்மளால முடிந்த அளவுக்கு எவ்வளவு காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு காப்பாத்தினதான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஃபாசில்ஸ். ஆனா நமக்கு முன்னாடியே சில வாழ்ந்த விலங்கினங்கள் வந்து முற்றிலுமாக இயற்கையின் சீற்றங்கள் மூலமாக அழிந்து போயிருக்கலாம். ஆனா மதுரையில வந்து படிம பாறைகள் அதுவும் தொல்லுயிர் எச்சங்கள் கிடைக்கும் படிம பாறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. வந்து இப்போதைக்கு விருதுநகர் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் சென்னையில ஒரு ஏரியாக்கள் இந்த ஏரியாக்கள்ல மட்டும்தான் தொல்லுயிர்கள் அதாவது ஃபாசிலிஃபரஸ் ராக்ஸ் இது செடிமெண்டரி ராக்ஸ் சொல்லுவாங்க
இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால தான் கிடைக்குது. மத்தபடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற பேஸ்மெண்ட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து கிரானைட் சார்மகைட் அப்படின்னு சொல்லிட்டு பல வகை பாறைகள், இதெல்லாம் வந்து அதுல தொழில் எச்சங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த ஆர்கானிசத்துல இருந்து கண்கள் வந்து பரிணமிக்க தொடங்கியது அப்படின்னு கேக்குறாங்க. ஐஸ் ஆர் எவால்வ்டு. இப்போ ஆமா, இப்போ பரிணாம வளர்ச்சியிலே பாத்தீங்கன்னா கண்கள் வந்து ஒரு முறை மட்டும் தோன்றின ஒரு விஷயம் கிடையாது, அந்த பல முறை வந்து கண்கள் வந்து தோன்றி இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரைலோபைட் கல்களுக்கு பாத்தீங்கன்னா கண்கள் தோணுது. அந்த ட்ரைலோபைட் கல் பாத்தீங்கன்னா பெர்மியன் பீரியட்ல மொட்டமாக அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப கண்கள் வந்து பல முறை தோன்றி இருக்கு, ஒரு முறை மட்டும் தோன்றவே இல்லை, பலமுறை இந்த கண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோண்டியிருக்கு. சைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஐசைட் வந்து பலமுறை தோண்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பறத்தல் ஃப்ளையிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பறக்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு முறை வந்து பரிணமிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பறவைகள் பறக்குது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சிகள் பறக்குது, வௌவால்களும் பறக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மூணுக்கும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒரு முறை மட்டும் கண்கள் பரிணமிக்கவில்லை, பல முறை பரிணமித்திருக்கு. முதல் உயிரினம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலோபைட்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே சில உயிரினங்களுக்கு வந்து ப்ரிமிட்டிவ் ருடிமெண்ட்ரி ஐசைட்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கிளியரா பார்க்கறது ஒரு விஷயம், இல்லாட்டி இதை ஒரு வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஒரு போகக்கூடிய ஒரு செல், அந்த செல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ருடிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் ஐசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்கள் பார்த்தீங்கன்னா பல முறை எவால்வ் ஆகியிருக்கு. ஸோ ஏகப்பட்ட ஒரு புத்தகங்கள் இருக்கு, இந்த புத்தகம் தான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணாது. ஏன்னா ஏகப்பட்ட ஒரு புத்தகங்கள் இருக்கு, இதுல ரொம்ப சில முக்கியமான ஆய்வாளர்கள் இருக்காங்க. ரிச்சர்ட் ஃபோர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லைஃப் பிரீஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னாவே அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் கலந்து எழுதியிருப்பாரு. தொழிலச்சங்கள் அந்த காலத்துல வாழ்ந்தது, அவரோட சொந்த அனுபவங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது வந்து ரிச்சர்ட் ஃபோர்ட்டி. பட் இதை வந்து ஒரே ஒரு புக்கா சொல்ல முடியாது, இது வந்து ஒரு லிஸ்ட் ஒன்னு இருக்கு. நான் வேணா இந்த லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட வந்து உங்களுக்கு தனியாக ஷேர் பண்றேன். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா, இப்ப வந்து அரியலூருக்கு கிழக்கு பகுதியில் அதாவது இன்றைய காவிரி டெல்டால புதை பொருட்கள் எரிபொருளாக மாறியுள்ளதால் எச்சங்கள் வடிவங்களாக இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி. இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து ரெண்டு டைப் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, எச்சங்களும் கிடைக்குது. ஸோ அரியலூர் கிழக்கு பகுதி அது எனக்கு கரெக்டா தெரியல. ஹைட்ரோ கார்பன் வேற விஷயம், அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு இது. சில உயிரினங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதோட கார்பன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஹைட்ரோ கார்பனாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அரியலூர்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லா தொழிலச்சங்களும் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்லயே தான் இருக்கே தவிர மொட்டலமாக உருமாற்றம் அடையல. Since each disaster is repeating through cyclic period, like climatic change, it's a kind of eruptions under every disaster. So how can we predict how current ecosystem could survive it or not? அது அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து செப்போல்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் பேலியன்டாலஜிஸ்ட், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த தொழில் எச்சங்களோட ரெக்கார்டு, இந்த தொழில் எச்சங்கள் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து ஒரு பெரிய டேட்டா பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அவர் பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஈவெண்ட் வந்து ஒரு சைக்ளிக் ஒரு பேட்டர்ன்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 23 மில்லியன் வருஷங்களுக்கு ஒரு தடவையும் ஒரு பேரழிவு நடந்துகிட்டே தான் இருக்கு, ஒரு சைக்ளிக் பேட்டர்ன்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி இன்னைக்கு நடந்தது அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கடைசி எக்ஸ்டென்ஷன் ஈவெண்ட் நடந்திருக்கு. அப்படி சொல்ல போச்சுன்னா இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஈவெண்ட் வந்து டியூ எப்போ நடக்கும், இன்னைக்கு நாளைக்கு நடக்கலாம், இல்லாட்டி நமக்கு வந்து என்ன ஒரு பெரிய விஷயம், டைனோசர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பெரிய எரிக்கல் ஏதாவது ஒன்று பூமியை நோக்கி வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது தெரியும். இன்னொரு விஷயம் வந்து இந்த அமோனைட்கள் அதாவது ஓஷன் அசிடிபிகேஷன் மூலமாக எந்த வகையான விலங்கினங்கள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதே செக்ஷன் அதே கைண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள விலங்கினங்கள் இன்னைக்கு கடல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த விலங்கினங்கள் அழிஞ்சு போச்சுன்னா இந்த ஈக்கோலாஜிக்கல் சிஸ்டம் வந்து எப்படி கீழே ஒழுகும், அதை நம்பி இருக்கிற விலங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் வந்து நம்ம துரிதப்படுத்தி செய்ய முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு இதனால ஒரு விலங்கினம் வச்சுட்டு சொல்ல முடியாது, கஷ்டம். ஏகப்பட்ட இன்புட்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா பேலியோ கிளைமட்டாலஜி அப்படின்னு ஒரு துறை ஒன்று இருக்கு, அது வந்து கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுது, என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா செலிமெண்டாலஜி, ஏகப்பட்ட ஒரு இது இருக்கு. ஸோ சாரி அந்த கடைசிக்கு அது பாயிண்ட் மறந்துட்டேன் நான். சரி,
கடைசி பாயிண்ட் என்ன கேட்டாங்க, எப்படி பிரெடிக்ட் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. எப்படி பிரெடிக்ட், கரண்ட் ஈகோ சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு இல்லைன்னா. ஆமா, இது வந்து முக்கால்வாசி இது வந்து மாடலிங், அதாவது ஒரு 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 மாடல் நம்ம வந்து உருவாக்குறோம். அந்த மாடல் உருவாக்குறதுக்கான ப்ரீ ரெக்வஸ்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா இப்படி ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த சேஞ்ச் நமக்கு வந்து உடனடியாக நடக்கல, கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துட்டே இருக்கு. ஆனால் முன்னாடி நடந்த டேட்டாவை வச்சு நம்ம பார்க்குறப்போ இந்த மாடலிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத மாடல் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேலியன்டாலஜிக்கல் டேட்டாவும் அந்த ஜியோ கெமிஸ்ட்ரி செடிமெண்டாலஜிக்கல் எவிடன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு மாடலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. மூணு கேள்வி ஒட்டுக்கா ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க, அப்படி கன்சல் பண்ணி சொல்றேன். ஏன் அதிகம் பாசில் வந்து அரியலூர்ல மட்டும் கிடைக்குது ஒண்ணு, ரெண்டாவது மனிதர்கள் வந்து பரிணாமம் அடைகிறார்களா ரெண்டு, சோ மூணாவது ஏன் காயின் வச்சிருந்தீங்க, இதெல்லாம் காட்டுறப்ப ஏன் காயின் வச்சிருந்தீங்க. ஓகே, ஸோ முதல் கேள்வி ஏன் அரியலூர்ல மட்டும் அவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எரோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டே தான் இருக்கு. அப்போ காவேரி பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காவேரி பேசன்ல பாத்தீங்கன்னா நிறைய படிம பாறைகள் கிடைச்சிருக்கு. அதனால காவேரி பேசன்ல மட்டும்தான் படிம பாறைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அது மற்ற இடத்துலயும் அந்த படிம பாறைகள் இருக்கும். ஆனா உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு பூமி வந்து ஒரு பிளாட்டாக இருக்கு, இந்த இடத்துல ஒரு பெரிய படிம பாறை இருக்கு, ஒரு பெரிய ஆறு வருது, இது எல்லாமே மொத்தமாக அடித்து போயிடும். ஸோ இது வந்து பிளாட்டாக இருந்தாதான் அப்படி நடக்கும். ஆனா நம்மளோட பூமி அப்படி கிடையாது, ஒரு மேடு பள்ளம் நிறைந்த ஒரு ஏரியாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேசன் ஒண்ணு இருக்கு. அந்த பேசன்ல கடல் உள்ள வந்ததுனால செடிமெண்ட் ஆனது ஃபுல்லாமே இருக்கு. என்ன ஒரு ஒரு பெரிய ஆறோ இல்லாட்டி ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு இயற்கை சீற்றங்களோ இல்லாட்டி அது வந்து உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, பல ஆயிரம் லட்சக்கணக்கான வருஷங்களாக நடக்கக்கூடிய அந்த எரோஷன் ஈவெண்ட்னால அன்னி ஈவனாக ஒரு இடத்துல இருக்கிற எரோஷன் நடக்கும். அதாவது ஒரு குழியாக இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த பாறைகள் தேங்கிரும், மேடாக இருக்கிற ஏரியால இருந்து அந்த பாறைகள் எல்லாமே முற்றிலுமாக அழிஞ்சு போயிடும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த படிம பாறைகள் தப்பி பிழைத்த படிம பாறைகள் இருக்கும் ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் ஏரியா. ஆனா பரிம பாறைகள்ல மட்டும்தான் இந்த செடிமெண்ட் ரோட்ல மட்டும்தான் ஃபாசில்ஸ் கிடைக்கும், தொழில் அச்சங்கள் கிடைக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்ல மட்டும் இந்த ஃபாசில்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்குது. ஒரு காலகட்டத்துல அதாவது ஒரு ஒரு டைம் மிஷின்ல ஏறிட்டு நான் வந்து மதுரைக்கு வந்து ஒரு 40 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி போனாலும் அங்க படிம பாறைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனா அந்த பாறைகள் ஒரு மலையாக இருந்திருக்கலாம், எரோஷன் மூலமாக விண்டோ காற்றோ இல்லாட்டி மழை மூலமாக அந்த மலைகள் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டு இன்னைக்கு நம்ம கூட அது இல்லை. ரெண்டாவது கேள்வி வந்து ஏன் எல்லா ஃபாசிலுக்கு இடையில வந்து ஒரு காயின் வச்சிருக்கேன், இது வந்து போட்டோ ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ என் கையில வந்து ஒரு ஒரு அமோனைட் இருக்கு, இந்த அமோனைட் இருக்கு. இப்போ வந்து நான் இப்படி காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ்ல தான் இருக்கும், ஆனா பக்கத்துல பக்கத்துல வச்சு பாக்குறப்பதான் பெருசாக தெரியுது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கியாலஜி இது பண்ணுவாங்க, பேலியன்டாலஜி இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோன் ஒரு டைமென்ஷன், அதாவது ஒரு காயினோட சைஸ் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதன் மூலமாக ஒரு நோன் சைஸை வந்து இன்னொரு ஃபாசில் பக்கத்துல வைக்கிறது மூலமாக அது எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட செல்போனு, இந்த செல்போன் இங்க இருக்கு, ஃபாசில் பக்கத்துல இருக்கு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஒரு செல்போனோட கம்பேர் பண்ணா என்னோட ஃபாசில் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு போட்டோ மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா சாதாரணமாக ஒரு போட்டோல பாக்குறப்போ இந்த அமோனைட்கள் வந்து நான் ஜூம் இன் பண்ணி அதாவது ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்து பார்த்தாலும் குட்டியா தெரியும். ஆனா ஒரிஜினல் அது ஒரிஜினல் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மீட்டர் நீளமா இருக்கும். ஸோ அதனாலதான் ஒரு ஸ்பெசிமன், அதாவது நாளைக்கே நீங்க வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஃபாசிலோ அரியலூர்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு தொழிலச்சம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த தொழிலச்சத்தை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அனுப்பி இது என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு காயின் வச்சு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது கொடுக்கும் டெபினேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அதோட சைஸ் வந்து அந்த போட்டோலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த போட்டோ ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலியன்டாலஜியில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கேல் கொடுப்பாங்க. அந்த ஸ்கேல் இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம வந்து நம்மளோட காயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது கேள்வி வந்து மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைகிறார்களா, கண்டிப்பாக. நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லி ஸ்லோ அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், உடனே எல்லாம் நடக்காது. அதாவது ஓவர் நைட்ல நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அந்த இயற்கை தேர்வு அப்படிங்கிற பல ஒரு அடுக்குகளான ஒரு ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் பல லட்சம் வருஷங்கள் ஆகும். ஸோ இது நடக்கிறத வந்து நம்மளால உடனடியாக நேரடியாக பார்க்க முடியாது. பாக்டீரியால வேணா நம்மளால பார்க்க முடியுமே தவிர பல ஜென்ரேஷன்களாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்மளால நேர்ல பார்க்க முடியாது.
அதனாலதான் நமக்கு வந்து ஒரு ஒரு இல்லூஷன் இருக்கு, அதாவது ஒரு மாயை, அதாவது மனிதர்களுக்கு மட்டும் இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல, நம்ம வந்து பரிணாம வளர்ச்சியில எண்டுல இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளோ ஒரு 70 வயசு வரைக்கும் ஆளுவோம், 80 வயசு வரைக்கும் ஆளுவோம், நம்மளோட லைஃப் ஸ்பான் வந்து 70ல இருந்து 80 வயசு. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஜெனரேஷன்லாம் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். நம்மளோட மகன் மகள் பேரன் பேத்தி அதுக்கு மேலாம் பாக்குறது ரொம்ப கஷ்டம். அந்த ஜென்ரேஷன் வந்து எவல்யூஷன் நடக்காது, எவல்யூஷன் ரொம்ப ஸ்லோவாக பல 100 ஜென்ரேஷனுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து லாக்டோஸ் டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதாவது பால் குடிச்சா நமக்கு வந்து வயிற்று பரட்டிட்டு வரும், நம்மளால பாலை வந்து மில்க டைஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த லாக்டோஸ் டாலரன்ஸ் வந்து எப்போனா பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 14,000 வருஷங்களுக்கு இடையில தான் இந்த லாக்டோஸ் டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு தகவமைத்தல் வந்து உருவாகுது. சோ 14,000 வருஷங்களுக்கு முன்னாடி வருது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப திபெத்தியர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹை ஆல்டிடியூட்ல வந்து சுவாசிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து அவங்களோட ஜெனட்டிக் கோட்ல இருக்கு, நமக்கு அது கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தகவமைத்தல் வந்து மனிதர்களுக்கு இடையே இருந்தது. சோ மனிதர்கள் இப்ப பரிணாமலை அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அடைஞ்சிட்டே தான் இருக்காங்க. ஆனா இதை நம்மளால சில தரவுகள் கொண்டு பார்க்க முடியுமே தவிர நேர் கண்ணால பார்க்க, அதாவது தூங்கிட்டு நாளை காலையில எழுந்திரிச்சு பாக்குறப்போ என்னோட தலை பெருசா இருக்கும், இல்லாட்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு பாக்குறப்போ நம்மளோட குழந்தைகளோட காது பெருசா இருக்கும் அப்படி எதிர்பார்க்கறது பரிணாம வளர்ச்சி கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பரிணாம வளர்ச்சி. சோ இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்கா, இவ்வாறு கிடைக்கும் எச்சங்களை கொண்டு அவற்றை மீண்டும் டிஎன்ஏ ஆர்என்ஏ போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் மீளுருவாக்கம் செய்ய இயலாதா? ஆமா, ஒரு நல்ல கேள்வி. இது வந்து ஜுராசிக் பார்க் படத்திலேயே வந்து ஒரு முக்கியமான கதை கருவே இந்த மாதிரி ஒரு டைனோசர்களை திருப்பி உருவாக்க ஒரு கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி தொழில் எச்சங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உடைந்து போயிடும். சோ இந்த தொழில் எச்சங்கள் முதல்ல எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நீர்நிலையில ஒரு கடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா இந்த தொழில் எச்சங்கள் உருவாகுது. என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து அவ்வளவு ஸ்டேபிளா இருக்காது. டிஎன்ஏ ஓட ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து இன்டாக்ட் ஆக, அதாவது முழு டிஎன்ஏ சீக்வன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ இந்த டிஎன்ஏ வந்து ஒரு 3 மில்லியன் வருஷங்களுக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா டிஎன்ஏ கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. சோ இந்த தொழில் எச்சங்கள்லாம் போய் பாக்குறப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 80 கோடி 8 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவானது. இதுல ஆர்கானிக் மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுத்தமாக 100% இருக்கவே இருக்காது. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொழில் எச்சங்கள்ல வந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா வயது குறைந்த, அதாவது ரொம்ப ரீசெண்டா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 40,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நியாண்டர்தால் மனிதர்கள் அவங்களோட எலும்புல இருந்து முழு டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டோம். நம்மகிட்ட இருக்கு மேமத்ன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய யானைகள், அந்த மேமத்தோட சீக்வன்ஸ் இருக்கு. அப்புறமே பாத்தீங்கன்னா இன்னும் சில விலங்குகள், ஒரு ஒரு ஹனிபி அதோட சீக்வன்ஸ் இருக்கு, டெனிசோவன் சொல்லிட்டு ஒரு வகையான மனிதர்கள். சோ நம்மளோட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு 30,000-40,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களோட டிஎன்ஏ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கே தவிர பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்து போன உயிரினங்கள்ல இருக்கிற டிஎன்ஏ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னும் நம்ம வந்து ஒரு ஒரு நம்மளோட பயாலஜிக்கல் சயின்ஸ் வந்து இன்னும் நல்லா போச்சு, இன்னும் டெவலப் ஆகி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால இந்த அழிந்து போன உயிரினங்களை வந்து திருப்பி கொண்டு வர முடியும். இப்ப அடுத்து ரெண்டு நண்பர்கள் ஒரே விஷயத்த ரெண்டு விதமா டீல் பண்ணிருக்கிறாங்க. ஒரு நாள் சொல்லிக்கிறார் அப்படின்னா மைன்ஸ் ஆக்டிவிட்டினாலதான் நமக்கு வந்து ஃபாசில்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொரு நண்பர் அதே என்ன சொல்றாருன்னா இதே மைன்ஸ் ஆக்டிவிட்டினால நமக்கு வந்து ஃபாசில்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகுது. ஸோ ஹவு ஃபாஸ்ட் ஆர் தே கெட்டிங் டிப்ளீட்டட் அப்படிங்கிற கேள்வி. ஸோ ரெண்டுலேயும் ஒன்னு வந்து பாசிட்டிவா இன்னொன்னு வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் சினாரியோ ஆஃப் த அதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா பெட்டர். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. அதாவது இந்த இந்த மைனிங் ஆக்டிவிட்டினாலதான் நமக்கு வந்து தொழில் எச்சங்கள் கிடைக்குது. ஆனா பாத்தீங்கன்னா சில தொழில் எச்சங்கள் சில செடிமெண்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த செடிமெண்ட் டேட்டா வந்து இந்த மைனிங் ஆக்டிவிட்டி இதுல பாத்தீங்கன்னா இந்த சில செடிமெண்ட் இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா சிலது பாத்தீங்கன்னா 100 மீட்டர் 200 மீட்டர் காலத்துலதான் கிடைக்கும், இல்லாட்டி 300 மீட்டர் ஆழத்துல கிடைக்கும். இந்த ஆழமான ஏரியாக்களை வந்து நம்ம வந்து தோண்டி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இல்லாம இருந்தது அப்படின்னா அரசு வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி எனக்கு வந்து அங்க வந்து நிறைய தொழில் எச்சங்கள் கிடைக்குது அதை நான் எடுத்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கறத விட இந்த மினரல்ஸ் இருக்கிறதுனால அவங்களே வந்து ஒரு எக்ஸ்கவேஷன் இதெல்லாம் நடத்துவாங்க. அதுல கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு வந்து இன்னைக்கு ஃபாசில்ஸா கிடைக்குது.
ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு டவுன் சைடும் ஒண்ணு இருக்கு. அதாவது இன்னைக்கு அரியலூர்ல அந்த மைன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா பல 100 டன் படிம பாறைகள், முக்காவசி இப்ப சுண்ணாம்பு பாறைகள் வந்து இந்த ஏன்னா இந்த எலும்புகள் இந்த தொழிற்சங்களை பாத்தீங்கன்னா சுண்ணாம்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த சுண்ணாம்புக்காகவும் ஜிப்சமுக்காகவும் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தொழிற்சங்கள் வந்து அந்த அரவை மிஷினுக்குள்ள போயிடும். சோ இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம், அது வந்து நம்ம திடீர்னு போயிட்டு நம்ம வந்து அவ்வளவு பெரிய மைனிங் ஆக்டிவிட்டியை வந்து நீங்க நடத்தக்கூடாது சிமெண்டே தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இதை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னா இந்த கலெக்ஷன் வந்து அதிகப்படுத்தும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு யாருமே கலெக்ட் பண்ற மாதிரி இல்ல, அப்படியே கலெக்ட் பண்ணாலும் ஒரு அரசு சார்பாக அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசியம் ரொம்ப ரீசெண்டா ஒரு போன வருஷம் தான் ஒரு மியூசியமே தொடங்கியிருக்காங்க. 200 வருஷங்கள் கழிச்சு ஒரு மியூசியம் தான் வந்திருக்கு. சோ அதே மாதிரி ஒரு மியூசியம் இல்லாட்டி அந்த தொழிற்சங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இது இல்லாட்டி ஒரு ஃபீல்டு ஒரு செக்மெண்ட், அதாவது இன்னைக்கு நான் ஏற்கனவே காட்டின மாதிரி ஒரே ஒரு ஏரியா மட்டும், அதாவது ஒரு 10 மீட்டருக்கு 10 மீட்டர் ஒரு ஏரியால எல்லா சீக்வன்ஸும் நமக்கு தெரியும். அந்த ஒரு செக்ஷனை மட்டும் ரிசர்வ் பண்ணி நாளைக்கு வருங்கால சந்ததியர்கள் காட்டுற மாதிரி வச்சிருந்தாவே நமக்கு அது போதும். எல்லா ஃபாசிலிட்டியும் நம்மளால வந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. ஆனா போஸ்டீரியாரிட்டி, அதாவது அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு செக்ஷனாவது நம்ம கண்டிப்பாக உருவாக்க வேண்டும், ரிசர்வ் பண்ணி வைக்க வேண்டும். So next கேள்வி, what is the recent evolution that is recorded? ரீசன்ட் எவல்யூஷன் அது வந்து நிறைய இருக்கு. ஆக்சுவலி நமக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சி பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரீசெண்டா இன்னைக்கு கூட ஒரு புது எவல்யூஷன், அதாவது ஒரு புதிய ஒரு அலீல் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளோட ஒரு ஒரு பாப்புலேஷன்ல வந்து அதிகமாயிருக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒண்ணும் இல்லை இந்த ஒரு புதிய நோய், அந்த நோய்க்கு எதிர்பார்ப்பு வந்து இன்னைக்கு உருவாகி இருக்கலாம். ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம். ரொம்ப ரீசெண்டான ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்லி பேசுனீங்கன்னா இந்த லாக்டோஸ் டாலரன்ஸ் சொல்லலாம். அதாவது விவசாயத்துக்கு அப்புறம் உருவான ஒரு தகவமைத்தல் வந்து இந்த லாக்டோஸ் டாலரன்ஸ். ஸோ ரொம்ப ரீசெண்ட். ஆனா நம்ம இந்த பரிணாம ஜியாலஜி புவியியல்ல பாத்தீங்கன்னா ரீசெண்ட்ன்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரீசெண்டா நடந்தது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா ரீசெண்டாக என்ன நடந்தது அப்படின்னா டைனோசர்கள் அழிந்து போச்சு, ஆனா அது 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கம்பேர் ஒரு கம்பேர் பண்ணி பாக்குறப்ப டிஃப்ரெண்டா வரும். ஸோ ஒரு ஒரு ஆர்கியோலஜிக்கலி ஒரு மனித வரலாறுல வந்து ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு பரிணாம வளர்ச்சி நிறைய நடந்திருக்கு. அதுல நமக்கு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப தெரிந்த ஒரு விஷயம் வந்து இந்த லாக்டோஸ் டாலரன்ஸ். அதாவது நம்ம டெய்லி பால் குடிக்கிறோம், அந்த பால் வந்து நம்ம வயித்த வந்து ஒண்ணும் செய்யாம இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கே உரித்தான ஒரு புது தகவல் மெத்தல். ஓகே, சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் ஐ ஃபைண்ட் எனி ஃபாசில்ஸ் இன் சம்வேர் கேன் ஐ நோ தட் நேம் கேரக்டரிஸ்டிக் அண்ட் ஏஜ் டீடைல்ஸ் வித் எனி கைடன்ஸ் புக்? ஆமா, இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இருக்கு நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து இது கண்டுபிடி எழுதிதான் இருக்காங்க நிறைய பேரு. அத நீங்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபாசில் என்ன ஏதுன்னு தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து அமோனோஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க, இது அமோனைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த அமோனைட்டுக்கு அப்புறம் இது ஜீனஸ் ஸ்பீஷிஸ் இது வந்து காஸ்மாட்டிசராஸ் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்டீஸ் வேணும். ஆனா ஒரு சாதாரண நீங்க வந்து ஒரு தொழிற்சத்தை வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிப்பி வகையா இல்லாட்டி ஒரு நத்தை வகையா அப்படிங்கறத வந்து நீங்க நெட்ல ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா நிறைய கைட்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி இது பண்ணலாம். இன்னொன்னு ஏஜ். ஸோ ஏஜ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு இருக்கு. இப்போ நாங்க இங்க மோஸ்ட்லி பண்றது ரிலேட்டிவ் டேட்டிங் அப்படிமா, அதாவது இந்த இந்த வகையான அமோனைட் கல்ஃப் எல்லாமே 80 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தது. இந்த அமோனைட் கல் பாத்தீங்கன்னா 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள பாறைகள்ல கிடைக்காது. ஸோ இந்த அமோனைட் கல் எந்தெந்த இடத்துல கிடைக்குதோ இது வந்து 80 கோடி வருஷம் பழைய பாறைகள் அதே செக்மெண்ட்ல இருக்கிற மற்ற ஃபாசில்ஸுக்கும் அதே ஏஜ் வந்து நம்ம இது பண்ணலாம். இது வந்து ரிலேட்டிவ் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய ஆராய்ச்சி கூடத்துல தான் பண்ணுவாங்க. அந்த அப்சல்யூட் டேட்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ஒன்று எடுத்துட்டு அதோட ஹாஃப் லைஃபை பார்ப்பாங்க. ஜிர்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஜிர்கான்ல வந்து யுரேனியம்ல இருந்து லெட்டா மாறும். ஸோ யுரேனியம் வந்து அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போய் லெட்டா மாறுறதுக்கு பாத்தீங்கன்னா 4.5 பில்லியன் வருஷங்கள் ஆகும். ஸோ அந்த ஹாஃப் லைஃபை பேஸ் பண்ணி இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரேடியோ கார்பன் டேட்டிங் வந்து ஃபாசில்ஸ்க்கு பண்ண முடியாது, ஏன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங்கோட லிமிடேஷன் வந்து 50,000 வருஷங்கள் தான். ஏதாவது 50,000 வருஷங்களுக்கு தாண்டி இருந்ததுன்னா அதோட வயதை வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் வந்து கணிக்க முடியாது. அதுக்கு வந்து பொட்டாசியம் ஆர்கான் அப்புறமேட்டு யுரேனியம் ஆக்சிஜன் ஸ்ட்ரான்டியம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த ஜிர்கான் யூஸ் பண்ணி தான் நம்ம அதோட ஒரிஜினல் ஏஜ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
சோ சில இடத்துல வந்து நீங்க கண்டுபிடிக்கிற ஃபாசில்ஸை பேஸ் பண்ணியே அந்த பாறையோட வயசு இல்லாட்டி அந்த பெரிய மலையோட வயசை நம்மளால கணிக்க முடியும். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இப்போ நாம வந்து மியூட்டேஷன் மூலமா எவல்யூஷன் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்றோமா? இஸ் ஜெனெடிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ் ப்ராப்பர்லி டாக்குமெண்டட் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்? அது ஸோ இது வந்து ஒரு 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 அவ்வளோ ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பிளான்ஸில் என்ன ஒரு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. லைக் அதனால ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இதை நம்ம வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் இது பண்ணாமல் நம்ம வந்து லைக் ஜென்ரல் பப்ளிக்கில் அதான் இது இதனால் ஒரு பெரிய டேஞ்சர் நடக்காது. அதனால திடீர்னு இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் பிளான்ஸ் வந்து திடீர்னு காட்டுக்குள்ள எஸ்கேப் ஆகி இருக்கிற செடி கொடிகளை அழித்து விடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாள் பின்னா நமக்கு வந்து தெரியும் இந்த எப்போ ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இல்லை, சில நூற்றுக்கணக்கில் தான் இருக்குன்னு நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ஏன்னா ஒரே ஒரு இது மட்டும் தான் இன்னைக்கு வந்து கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கொண்டு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இது அப்படியே நடந்தாலும் அது எப்போ நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இன்னொன்று சொல்ல போச்சுன்னா இந்த இந்த மிக்சிங் அட்மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து மனிதர்கள் வந்து ஆப்பிரிக்கா விட்டு வெளியே போனாங்க, அந்த அப்போ நடந்த சின்ன சின்ன மியூட்டேஷன் ஹாப்லோ டைப்ஸ்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி மனிதர்கள் எங்கே எப்படி போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா வழியாக தான் நடந்து தான் போனாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தர் வந்து கனடா போய் கனடாவில் இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துக்கலாம், அந்த குழந்தை திருப்பி பறந்து போய் ஆஸ்திரேலியாவில் ஒரு குழந்தையோட இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஒரு பெரிய ஒரு 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 மிக்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டேமேஜோ இல்லாட்டி ஒரு பெரிய இது கொண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ அடுத்த கேள்வி, மூன்று நண்பர்கள் ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க, என்னன்னா கொரோனா வைரஸ் மியூட்டேஷன் அதை வந்து பரிணாமத்தினுடைய ஒரு பாதை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆமா ஆமா, ஏன்னா அது வந்து ஒரு இது ஆக்சுவலி இந்த இந்த டாபிக்கோட ரிலேட்டட் ஒரு விஷயம் இல்லை. ஸோ பரிணாம வளர்ச்சி பத்தி இன்னும் நமக்கே இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு லெக்சர்ல ஒரு பேச்சாளர் பேச போறாங்க. பட் நான் வந்து ஒரு ஒரு கமெண்ட் அப்படின்னா அதாவது ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கும் நம்மளோட உடம்புல பார்த்தீங்கன்னா. டிஎன்ஏ ஒரு மியூட்டேஷன் நடந்தாலும் அந்த டிஎன்ஏ வந்து அந்த மியூட்டேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும், அந்த மியூட்டேஷன் வந்து நடக்காத மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாத மாதிரி ஒரு ஃபிக்ஸிங் நடக்கும், எரர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நடக்கிற எவல்யூஷனை விட வைரஸ்களில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆர்என்ஏ வைரஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சியின் வேகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ்கள் வந்து உடனே அடுத்த ஜென்ரேஷன் வந்து போகிறதுனால அந்த எவல்யூஷன் அந்த அந்த ரேட் ஆஃப் எவல்யூஷன் வந்து அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அதுல ஏகப்பட்ட மியூட்டேஷன் நடக்கறதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தனை கிளேட் இருக்கு. மூணு கேள்வி, சாரி இதே போல மூணு பேர் ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னா, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்கியாலஜி அண்ட் பாலியன்டாலஜி? நல்ல கேள்வி. ஆர்கியாலஜி அப்படின்னா ஹியூமன் பாஸ்ட், அதாவது மனிதனோட வரலாறை வந்து ஆராய்வது வந்து ஆர்கியாலஜி. ஸோ அதே நேரத்தில் பேலியன்டாலஜியில் பார்த்தீங்கன்னா பேலியன்டாலஜிலேயே நிறைய பேலியன்டாலஜிலேருந்து பேலியோ ஆண்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலியோ அப்படின்னா மிக பழமையான ஆண்டோ அந்த உயிரினங்களோட படிப்பு. ஸோ பழங்காலத்தில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் எப்படி வாழ்ந்தது எப்படி பரிணமித்தது அப்படிங்கிறத வந்து பேலியன்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு புதை படிமைவியலாளர் வந்து இது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அதர் ஹேண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மனிதனோட ரீசன்ட் ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறு மனிதனோட வரலாறு மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அதாவது எந்த காலகட்டத்தில் எந்த அரசர்கள் ஆண்டாங்க, எந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மக்கள் வந்து இங்கே செட்டில் ஆனாங்க, முதல் சிட்டி எது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆர்கியாலஜியில் பண்ணுவாங்க. பேலியன்டாலஜியில் பார்த்தீங்கன்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது வாழ்ந்த விலங்குகள் இதிலேயே பார்த்தீங்கன்னா மனிதனோட பரிணாம வளர்ச்சியை வந்து அவங்க மனிதனோட மூதாதையர்கள் அவரோட அவங்களோட எலும்புக்கூடுகளை வச்சு ஆராய்ந்து பார்க்கறது வந்து பேலியோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்துறை ஒன்று இருக்கு. ஸோ பேலியோ ஆந்த்ரோபாலஜியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனிதனோட அந்த முன்காலத்தில் வாழ்ந்த நியாண்டர்தாலோ இல்லாட்டி ஹோமோ எரெக்டஸ் ஹோமோ ஹைடல்பர்கன்சிஸ் இவங்களோட எலும்புக்கூடுகளை படித்து அவங்க எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் பண்ணுவாங்க. ஆனால் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து மனிதன் வந்து என்னைக்கு ஆப்பிரிக்காவிட்டு வெளியே வந்தான்,
அப்புறமேட்டு முதல் விவசாயி எங்க நடந்தது அப்படிங்கறத வந்து அவங்க ஆராய்ச்சி பண்றது அந்த எக்ஸ்கேவேஷன்ஸ் மூலமாக கிடைக்கும் ஆதாரங்களை பேஸ் பண்ணி மனிதனோட வரலாறு வந்து எழுதுறது வந்து ஆர்கியாலஜிஸ்ட். பேலியன்டாலஜிஸ்ட் வந்து நம்மளோட பரிணாம வளர்ச்சி, அதாவது முன்கால பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த விலங்குகள் எப்படி எங்க எப்படி வாழ்ந்தது எப்படி அழிந்து போனது அப்படிங்கறத வந்து பேலியன்டாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இப்போ எப்படின்னா இப்ப நம்ம பாத்துக்கிறோம் பாசில் வச்சு நம்ம எல்லாம் பண்றோம், பட் அந்த ஸ்பீசிஸோட கலர் எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்? ஆமா, அது ரொம்ப கஷ்டம். அது பாத்தீங்கன்னா அந்த கலர் அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து முக்காவாசி அழிஞ்சு போயிடும். இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கெமிக்கல் அனாலிசிஸ் இருக்கு. இன்னைக்கு டைனோசர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைனோசர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த தொழில் எச்சமா மாறுறப்ப பாத்தீங்கன்னா சில மூலக்கூறுகள் அந்த கெமிக்கல் கூறுகள் வந்து இன்னும் ப்ரிசர்வ் ஆகியிருக்கும். அதை அனலைஸ் பண்றது மூலமாக அந்த டைனோசர்கள் இந்த கலர்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, சாதாரணமாக இப்ப வந்து ஒரு அமோனைட் எடுத்துட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமோனைட்டோட கலர் என்ன அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சோ என்ன கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சியை வச்சுட்டு இந்த அமோனைட்கள் எந்த கலர்ல இருந்தது அப்படிங்கறத சொல்றது கஷ்டம். ஆனா இதுல இருந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேலியன்டாலஜில முக்கியமான ஒரு விஷயம் வந்து பிரசன்ட் இஸ் த கீ டு த பாஸ்ட். அதாவது இன்னைக்கு எந்த வகையான சூழ்நிலைகள் நம்மளோட பூமியை வந்து ஒரு மாற்றம், அதாவது ஒரு ஒரு இது பண்ணிட்டு இருக்கோ எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி எஃபெக்ட் தான் ஆதி காலத்திலயும் இருந்தது. அதனால இன்னைக்கு இருக்கிற உயிரினங்களை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அந்த காலகட்டத்துல உயிரினங்கள் எப்படி எந்த கலர்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இன்னைக்கு வந்து இது வந்து சிப்பிகள், இது வந்து சாதாரண ஒரு இன்னைக்கு பீச்ல போனீங்கன்னா கிடைக்கும் ஒரு சிப்பி. இதோட வயசு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள இறந்து போயிருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 20,000 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு சிப்பி. இதோட கலர் கூட அவ்வளோவா ரொம்ப பெருசா ரீப்ளேஸ் ஆகல. ஸோ இது வெள்ளை கலர்ல இருக்கு. ஸோ அதே மாதிரியும் இந்த சிப்பி இருந்ததுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு இருக்கிற உயிரினங்கள் இன்னைக்கு உயிரோட நம்ம கூட இருக்கிற உயிரினங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அந்த உயிரினங்கள் எந்த கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர இந்த கலர்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ரூடிஸ்ட் பத்தி நான் சொன்னேன் நான், இந்த ரூடிஸ்ட் வந்து ஒரு சிப் ஒரு ஷெல்லு இங்க இருக்கு, இது இந்த இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஷெல்லு ஒண்ணு இருக்கு. ஆனா இன்னும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஷெல்லு எப்படி திறந்தது எப்படி மூடினது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னைக்கும் தெரியாது. அதாவது இப்ப திறக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. இங்க ஹிஞ்சுன்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அது அடிபடும். அதனால இந்த ரூடிஸ்ட் இப்படி திறந்து இப்படி மூடிச்சா இல்ல இப்படி திறந்து இப்படி மூடிச்சா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இன்னைக்கு தெரியாது. சோ இந்த பேலியன்டாலஜில பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டா, அதாவது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 100 வருடமா தான் நமக்கு வந்து பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. அதனால நமக்கு இன்னும் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கேள்வி வந்து இந்த கலர். அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஹவு டு ஸ்டடி அபவுட் பேலியன்டாலஜி, இஸ் தேர் எனி ஸ்பெசிபிக் கோர்சஸ் இன் தமிழ்நாடு? அது ரொம்ப நல்ல கேள்வி. என்ன கேட்டீங்கன்னா இப்போ எடுத்த உடனே நான் பேலியன்டாலஜி அப்படின்னு தனி துறையில வந்து படிக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது. இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஒரு தொழிலாளர் அதாவது பேலியன்டாலஜிஸ்டா மாறணும் அப்படின்னா நீங்க வந்து அண்டர் கிராஜுவேட் வந்து ஜியாலஜி படிக்கணும். இப்போ ஜியாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரே தனி பேப்பர் தான் பேலியன்டாலஜி. அது வந்து ஒரு தனி பேப்பராக தான் படிக்கிறாங்களே தவிர பேலியன்டாலஜியை ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுற மாதிரி தெரியல. எம்எஸ்சியும் ஜியாலஜி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஹெச்டி வேணால் நீங்கள் வந்து பேலியன்டாலஜி பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பேலியன்டாலஜி வேலைகள் நிறையா நடந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா மைக்ரோ பேலியன்டாலஜி, அதாவது சிறு சிறு பாக்டீரியாக்கள் புரோட்டோசோவா அதாவது சின்ன ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறு உயிரினங்கள் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிற ஒரு துறை வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஃபாசில்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து இந்த ஃபாசில்ஸ் மூலமாக அந்த காலகட்டத்தோட என்வாயர்மெண்ட் கிளைமேட் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியறது மூலமாக ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே ஆராய்ச்சி நிலைமையில தான் போயிட்டு இருக்கு, அதாவது பிஹெச்டி லெவல்ல தான் அந்த ஆராய்ச்சிகள் தான் போயிட்டு இருக்கே தவிர இப்போ நீங்க ஒரு பேலியன்டாலஜிஸ்டா தமிழ்நாட்டில் பேலியன்டாலஜிஸ்டா ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து பிஎஸ்சி ஜியாலஜி எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பிஹெச்டி பேலியன்டாலஜி பண்ணலாம். ஓகே, சோ அடுத்த கேள்வி, மரங்களை சிதைக்கும் பாக்டீரியா இப்பொழுது உள்ளதால் தற்போதுள்ள மரங்கள் இன் ஃபியூச்சர்ல நிலக்கரியாக மாறுமா? இல்ல, ஏன்னா கார்பனிஃபரஸ் பீரியட்ல உள்ள மரங்கள் வந்து நிலக்கரியா உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்துல அந்த மரத்தை சிதைக்கும் பாக்டீரியாக்கள் இல்லாத இல்லாததால்தான். அதாவது அந்த பாக்டீரியாக்கள் இல்லாததுனாலதான் அந்த மரங்கள் இறந்து உடனடியாக நிலக்கரியாக அதாவது கார்பனாக மாறினது. சோ மரங்கள் சிதைக்கும் பாக்டீரியாக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 35 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் தான் பெரிதாக பரிணமித்து வருது.
சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலக்கரிகள் அவ்வளவா கிடைக்காது, கிடைச்சாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏரியால இருக்கும். சோ அதனால இன்னைக்கு இறக்கும் மரங்கள் எதுவுமே நிலக்கரியா மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான டைம் ஜியாலஜிக்கல் டைம் பீரியட்ல இருக்கோம், அது வந்து ஆந்த்ரோபோசீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்த்ரோபோசீன்ல பாத்தீங்கன்னா மனிதர்களோட வேலைகள் ரொம்ப ஜாஸ்தி, அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வீடு கட்டுறோம், ரோடு போடுறோம், மைனிங் அப்படிங்கிற விஷயம் மூலமாக நெகட்டிவ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வரலாறுலயே, இந்த உலகின் வரலாறுலயே பாத்தீங்கன்னா செடிமெண்ட் வந்து அக்யூமுலேட் ஆச்சே தவிர எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு விலங்கும் செடிமெண்ட் வந்து அப்படியே பேத்தறது வேற எங்கேயும் போடவே இல்லை. அந்த ஒரு வேலையை வந்து நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது மழையை குறைஞ்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மரங்களை வெட்டி வேற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்களே அக்கௌண்ட்ல எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மரங்கள் வந்து நிலக்கரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. இன்னொரு கேள்வி என்னன்னா இருக்கு, அது என்ன, அது மறைந்த உயிரினங்கள் அனைத்தும் எரிகள் அல்லது எரிமலை அல்லது கந்த நகர்வு இவைகளால் மட்டும்தான் அழிந்திருக்க வேண்டுமா? உயிர்கொல்லி கொள்ளை நோய்களால் இருந்திருக்க கூடாதா? நல்ல கேள்வி. சிலர் வந்து டைனோசர்களே வந்து ஒரு வைரஸ் மூலமாக, ஒரு வைரஸ் தாக்கத்தின் மூலமாக அழிந்து போயிருக்கான வாய்ப்புகள். இப்ப பாத்தீங்கன்னா அழிஞ்சு போறதே பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயமாக எக்ஸ்டிங்ஷன் நடக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா கேட்டஸ்ட்ராபிக் எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு எரிகள் தாக்கிய ஒரு பூகம்பம், சுனாமி, இல்லாட்டி எரிமலை எரி பாத்தீங்கன்னா இந்த பெர்மியன் ட்ரையாசிக் எக்ஸ்டிங்ஷன் வந்து ஒரு சைபீரியால வந்து ஒரு பெரிய ஒரு எரிமலை வெடித்ததுனால உலக ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் நடந்ததுனால உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. இந்த கிரிட்டேஷியஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்தது, அதாவது டெக்கன் வால்கானிசம் மூலமாக கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இதனால எரிக்கல் தாக்குறதுனால இன்னும் ரொம்ப மோசமாகி எல்லா அனிமலும் இறந்து போச்சு. ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டே தான் இருக்கும். அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக் ஈவெண்ட், எக்ஸ்டிங்ஷன் லெவல் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க, இயலின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்டிங்ஷன் லெவல் ஈவெண்ட் நடக்காமையே சில உயிரினங்கள் வந்து அழிந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதாவது அதோட என்வாயர்மெண்ட் மாறுறதுனால அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அதனால நம்ம ஆதி காலத்துல வந்து கண்டிப்பாக ஒரு 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 விலங்கோட சந்ததியோ ஏதோ ஒண்ணு ஒரு வைரஸ்னாலேயோ ஒரு பாக்டீரியானாலயோ ஒரு கொள்ளை நோய் வந்தும் முற்றிலுமாக இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் நம்ம பயன்படுத்த தேட வேண்டும். ஓகே, சோ அடுத்த கேள்வி, பள்ளி கல்லூரிகளில் பரிணாமம் குறித்த பாடங்கள் இருப்பினும் படைப்பு கொள்கையே மேலோங்குவதற்கு காரணம் என்ன? அதனை புரிய வைக்க உண்மையை உரத்து சொல்ல வழிமுறைகள் என்ன? ஒரு பெரிய கேள்வி. அது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேள்வி. நம்மளோட ஆரம்பத்துல இருந்தே அது வந்து வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கணும். அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எதையும் ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் எதற்கு எப்படி இருக்கு, ஏன் இந்த விஷயம் இப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கற ஒரு விஷயம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லணும். அதாவது கால் சேகன் அதான் சொல்லுவாரு, இல்லாட்டி நீங்கள் டெக்ரா ஸ்டேஷனே வந்து சொல்லுவாரு, அதாவது குழந்தைகள் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு போய் நிலாவை பார்த்துட்டு ஏன் நிலா உருண்டையா இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம வந்து கிராவிட்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணுமே தவிர அது அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் அதை பத்தி அதுக்கு ஒரு தேவையில்லாத கேள்வின்னு ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு. ஸோ குழந்தைகள் பாத்தீங்கன்னா நார்மலி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கியூரியஸான ஒரு குழந்தைகள் தான். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கால ஒரு ஒரு இதுல வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருந்தோம் ஸ்கூல் பசங்களுக்கு, அதாவது குகை ஓவியங்கள் அது வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப். வந்த குழந்தைகள் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைகள், அந்த குழந்தைகள்ட்ட வந்து ஒரு சார்ட் பேப்பரும் ரெண்டு ஒரு ஒரு பெயிண்டும் கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரைங்க அப்படின்னு. அந்த முக்கால்வாசி குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரிண்ட் அப்புறமேட்டு சின்ன சின்ன குடிசை எல்லாம் வச்சுட்டு நிறைய வரைஞ்சாங்க. அப்புறமேட்டு நான் போய் கேட்கிறேன் அந்த குழந்தைகிட்ட, இது இதை எந்த என்ன நினைக்கிறேன் நீ அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த ஹேண்ட் பிரிண்ட் வந்து எனக்கு சிக்னேச்சர் போட வராது, எனக்கு சிக்னேச்சர் எப்படி போட தெரியாது, அதனாலதான் இந்த கை ஹேண்ட் பிரிண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா. இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கேவ் பெயிண்டிங் ஆராய்ச்சி பண்றவரு, அவங்ககிட்ட போய் நீங்க ஒரு பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குகை முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய கை பிரிண்ட் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வரைந்தவர் ஒருத்தரோட ஹேண்ட் பிரிண்ட். ஸோ இது இவங்க சின்ன பசங்க மூணாம் கிளாஸ் பசங்க சொல்றதும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியில சொல்றதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைகள் பாத்தீங்கன்னா பயங்கர கியூரியஸான ஒரு விஷயம், பயங்கரமா ராஷனலா ஒரு விஷயத்த அணுகுவாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இந்த மாதிரி படைப்பு கொள்கை, இன்னொன்று பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டார்வினிய கொள்கைகள் வந்து சொல்லி கொடுக்கறத விட நம்ம வந்து லமார்க்கிய கொள்கைகளும் நிறைய நம்ம டெக்ஸ்ட் புக்லயே இருக்கும். லமார்க் இப்படி சொன்னாரு, அந்த டார்வினோட கொள்கைகள் வந்து டார்வினோட கதை மூலமாக சொல்றதன் மூலமாக கண்டிப்பாக இந்த எவல்யூஷனரி கான்செப்ட் வந்து நம்ம சொல்ல முடியும். அது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக நம்மளோட பாடப்புத்தகம், ஏற்கனவே நம்ம பாடப்புத்தகங்கள்ல வந்து பெருசா ஒரு குறை எதுவுமே இல்லை, சயின்டிபிக்கா சவுண்டா தான் இருக்கு. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து நிறைய பேர் அவுட் டேட்டட், இதெல்லாம் எதுக்கு
நூறு வருஷம் முன்னாடி படிச்சது அப்படின்னாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுவதன் மூலமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பசங்களுக்கு கொண்டு போய் காட்டலாம். ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து டைனோசர்கள் இல்லாட்டி தொழில் எச்சங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து டிவியில பார்த்துருப்பாங்க, கேள்வி பண்ணியிருப்பாங்க, அதை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து தொட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அத்தனை தொழில் எச்சங்கள் கிடைக்குது. அதனால என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அரியலூர் போகணும், அரியலூர் போயிட்டு அங்க இருக்கிற தொழில் எச்சங்களை கலெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்கூலும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மியூசியம் மாதிரி அவங்க ஸ்கூல்ல வச்சிருக்கணும் அந்த பசங்க பாக்குறதுக்காக. அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து பரிணாம கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீரியஸாக இந்த குழந்தைகள் எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னொன்னு நம்ம நிறைய பேசணும், இந்த எவல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம நிறைய பேசணும். ஏன்னா யூடியூப்ல போயிட்டு பரிணாம கொள்கை அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த பரிணாம கொள்கைக்கு சப்போர்ட் பண்ற வீடியோஸை விட அதை எதிர்த்து பேசுற வீடியோஸ் தான் நிறைய இருக்கு. அந்த வீடியோஸ்க்கு எதிராக, அதாவது எதிராக இல்லை, பரிணாம கொள்கையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நிறைய வீடியோஸ்கள் நிறைய மெட்டீரியல் வந்து இந்த குழந்தைகளுக்கு அக்சசபிளாக பண்ணணும்னாலே இந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாக பரிணாம கொள்கையை வந்து ஏற்றுப்பாங்க. So the last question. Okay. So hi. When the dinosaurs first outer look was designed or decided and how was it made? எப்படி முதல் முதலாக டைனோசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல தான் மெகலாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ மெகலாசரஸ்ல வந்து பார்க்குறப்போ எப்படி எப்படி பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைபோதெட்டிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். சாதாரண முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ்னு ஒரு ஏரியா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா டைனோசர்கள் பார்த்தீங்கன்னா ஊர்வன மாதிரியே இருக்கும், அது அந்த எலும்புகளை பார்த்தோன்னே ஊர்வன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக அவங்க பண்ண ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரெப்டைலியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய ஒரு தரவுகள் கிடைக்க கிடைக்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி டைனோசர்கள், அதாவது இன்னைக்கு வந்து நீங்க மியூசியம்ல போய் ஒரு டீரெக்ஸோ அதாவது ஒரு இல்லாட்டி ஒரு பெரிய நீளமான கழுத்துடைய டைனோசர் பாத்தீங்கன்னா அது கழுத்து வந்து நேராக வெட்டிகளாக இல்லாம கொஞ்சம் ஒரு ஹரிசான்டலாக இருந்தது. இது வந்து போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒரு தரவுகள் கிடைக்க கிடைக்க அந்த போஷர் அதை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்பைனோசரஸ், நமக்கு முன்னாடி தெரிந்த வரைக்கும் ஸ்பைனோசரஸோட எலும்பு கூடுகளை வச்சு பார்க்குறப்ப நிலத்தில் வாழ்ந்தது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தரவுகள் கிடைக்க கிடைக்க ஸ்பைனோசரஸ் வந்து நிலத்தில் வாழல, நிலத்திலையும் தண்ணிலையும் வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு வகையான விலங்குகள் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. ஸோ டெஃபினிட்டிவாக நம்ம சொல்ல முடியாது, பல ஆதாரங்கள் கிடைக்க கிடைக்க தான் டெஃபினிட்டிவாக டைனோசர்கள் இப்படி தான் இருந்தது, இந்த மாதிரி ஒரு தோலோட இருந்தது. இன்னைக்கு ரொம்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நோடோசரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு டைனோசர், ஆங்கிலோசரஸ் மாதிரியே ஒரு டைனோசர், அதோட மம்மிஃபைடு டைனோசர், அவ்வளோ அருமையாக ப்ரிசர்வ் ஆன ஒரு ஒரு ஸ்பெசிமன் வந்து நார்த் அமெரிக்காவில் கிடைச்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைனோசர் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு, மம்மிஃபைட் டைனோசர் ஒன்று இருக்கு. அது கிடைக்கிறதன் மூலமாக அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் ஃபாசில் கிடைச்சது அப்படின்னா டைனோசர்கள் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால டெஃபினேட்டிவா சொல்ல முடியும். ஓகே, இதோட நாம வந்து இந்த உரை இப்போதைக்கு தற்காலிகமாக பாஸ் பண்ணுவோம். ஸோ இதை தாண்டி உங்களுடைய கேள்விகளை நண்பர்கள் நீங்க பதிவு பண்ண மெயில் ஐடிக்கோ இல்ல வாட்ஸ்அப் எண்ணிற்கோ நீங்க வந்து அனுப்பலாம். ஏன்னா பலரும் வந்து சேட் பாக்ஸ்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, இப்ப மீட்டிங் எண்டு கொடுத்தோம்னா அந்த கேள்விகள் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிடும். ஸோ நீங்க அந்த கேள்வி உங்களுக்கு விடை கிடைக்காத கேள்விகளை வந்து நீங்க மீண்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கோ மெயிலுக்கோ அனுப்புங்க அப்படின்னா நான் மிஸ்டர் நிர்மல் அவருக்கு நான் அனுப்பிச்சு அவருக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து அந்த கேள்விக்கான பதில வந்து வாய்ஸ் நோட் ஆகும் இல்லை எழுத்து மூலமாக கொடுக்குறப்ப நாம வந்து அதை லாஸ்ட் தொகுத்து எல்லாருக்குமே அந்த கேள்வி பதில வந்து நாங்கள் சேர்த்துருவோம். இட் டேக் சம் டைம், எல்லாருடைய கேள்வியும் தொகுத்து கூட ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்ல நாங்கள் தொகுத்து கூட ரிஜிஸ்டர் பண்ண அத்தனை மெயில் ஐடிக்குமே நாங்கள் வந்து அனுப்பிச்சிருவோம். ஸோ அந்த அடிப்படையில் கேள்விகள் கேட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி.